ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பி பிளாக்கோட ஒன் ஷார்ட்டில் இருக்கோம். இதில் நம்ம பி பிளாக் ரிவைஸ் பண்ணலாம். சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுனா டைபோரேன். டைபோரேன் என்னது? போரேனோட டைமர் தான் டைபோரேன்னு சொல்கிறோம். போரேன் வந்து பிஹெச் த்ரீ வந்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாது. BH3 தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாது போரேனா, அதனால் அது டைமராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ரெண்டு BH3 மாலிகுல்ஸ், ரெண்டு யூனிட்ஸ் ஆஃப் BH3 மாலிகுல் சேர்ந்து B2H6-ஆக எக்ஸிஸ்ட் ஆகும், அதுதான் டைபோரேன்னு சொல்கிறோம். தென் வேறு என்ன அதை பற்றி இருக்குது? B2H6 வந்து ஒரு கலர்லெஸ் கேஸ், பைரோஃபோரிக்ங்கிறது ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அதிகம், அந்த 54°C டெம்பரேச்சர்லேயே வந்து அது என்ன ஆயிரும், ஃபயர் கேட்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பைரோஃபோரிக்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க, ராக்கெட்ஸ்லலாம் ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. தென் B2H6+O2 ஃபயர் கேட்ச் பண்ணணும்னா அது வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் மாலிகுலா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிரும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது, B2O3. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஹைலி எக்ஸோதெர்மிக், அதனால தான் வந்து ஃபயர் கேட்ச் பண்ணுது. போத் BH3 அண்ட் டைமர் ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா BH3 அதோட டைமர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. அது வந்து இங்கே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும், போரானுக்கு வந்து 2s2 2p2 தான் ஃபில் ஆகிருக்கும், இங்கே ஒரு வேக்கன் பி ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ போரான் எப்பயுமே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து B2H6-ஓட ஸ்ட்ரக்சர். B2H6 இந்த மாதிரி எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். இது ரெண்டு போரான், அண்ட் தென் இந்த மூணு ஹைட்ரஜன் ஒரு போரானோடது, இந்த மூணு ஹைட்ரஜன் இன்னொரு போரானோடது, அதுதான் BH3 BH3. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு நார்மலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? இப்போ இந்த பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு எலக்ட்ரான், இந்த பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் அப்படிங்கிறது நார்மல் பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான். பட் இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்குன்னு பாருங்க, அந்த பாண்டில் ஹைட்ரஜன்ட்டு டோட்டலாக ரெண்டு எலக்ட்ரான் தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த பாண்டில் ஒரு எலக்ட்ரான், அந்த பாண்டில் ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அந்த பாண்ட் எப்படி இருக்குது, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பாண்ட் தான் இந்த ரெண்டு பாண்ட்ஸுமே, அதே மாதிரி இந்த ரெண்டு பாண்ட்ஸுமே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ ஈச் போரான் இஸ் SP3 ஹைப்ரடைஸ், அதாவது டெட்ராஹிட்ரலாக இருக்குது. எல்லா போரான்லேயுமே பார்த்தீங்கன்னா 4 பாண்ட்ஸ் இருக்கும், கரெக்டா? SP3 டெட்ராஹிட்ரல் அண்ட் 2 பிரிட்ஜ் பாண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அந்த பிரிட்ஜ் பாண்ட்ஸ் தான் இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த பாண்ட். இது இது ஒரு பிரிட்ஜ் பாண்ட், இது மொத்தமாக சேர்த்து, இது ஒரு பிரிட்ஜ் பாண்ட் மொத்தமாக சேர்த்து. ஓகேவா? ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கா? ஸோ ரெண்டு பிரிட்ஜ் பாண்ட்ஸ் இன் B2H6. இந்த பிரிட்ஜ் பாண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டர் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர். இந்த பிரிட்ஜ் பாண்டில் இன்வால்வ் ஆகிறது 3 மெம்பர்ஸ். ஸோ இதை தான் வந்து 3 சென்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த 3 சென்டர்ஸில் எத்தனை எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். ஸோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 2 எலக்ட்ரான். ஸோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நார்மலாக 3 சென்டர்டு அப்படின்னா 4 எலக்ட்ரான் பாண்டாக தான் இருக்கணும், ஆனால் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டர்த்துக்கு 3 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியும், ஆனால் இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டான ஒரு பாண்ட் தான். ஓகேவா? கிளியரா? இந்த பாண்ட் பார்க்க பனானா மாதிரி இருக்கும், அதனால் பனானா பாண்ட்னு சொல்லுவோம். இப்படி பார்க்க பனானா மாதிரி இருக்கா? ஸோ அதனால் பனானா பாண்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்ததுதான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். தென் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், லீவிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும், எலக்ட்ரானாக அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால் B2H6 வந்து ஒரு லீவிஸ் ஆசிட். ஓகேவா? 4 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ். இந்த 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி 4 பாண்ட் இருக்கா, இங்கே 2 அங்கே 2. ஸோ இந்த பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சென்டர், இந்த ஹைட்ரஜன் 1 போரான் 1 2 சென்டர் எலக்ட்ரான் எத்தனை, ஹைட்ரஜனோடது 1 போரானோடது 1, ஷேர் ஈக்குவலி ஷேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பாண்ட் எப்படி 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், ஸோ ஈக்குவலான 2 சென்டருக்கு 2 எலக்ட்ரான் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் இது போதுமான அளவு தான் இருக்குது, அதனால் அந்த பாண்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன் பாண்ட் கிடையாது. இந்த பாண்ட் வந்து டெர்மினல் பொசிஷனில் இருக்கனால இந்த பாண்டை டெர்மினல் பாண்ட்ஸ்னு சொல்கிறோம், பிரிட்ஜ் பாண்ட்ஸ் அண்ட் டெர்மினல் பாண்ட்ஸ். ஓகேவா? தென் மேக்ஸிமம் 6 ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அ பிளேன். இந்த B2H6-ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நடுவில் போரான் போரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கா, இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸ் இல்லாமல் 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, அந்த 4 ஹைட்ரஜன்ஸ் போரான் இது எல்லாமே வந்து ஒரே பிளேனில் இருக்குது. ஓகேவா? ஒரே பிளேனில் இருக்குது. தென் பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே வந்திருக்கு, இங்கேருந்து இங்கே போகிறான், இங்கே போகிறான்னா இங்கேருந்து வெளியே இங்கே ஒரு ஹைட்ரஜன், இப்படி தான் பிரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி கீழே இப்படி ஒரு பிரிட்ஜ்,
புரியுதா, எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ நாலு ஹைட்ரஜன், நடுவில் ரெண்டு போரான், ஸோ மொத்தம் ஆறு ஆறு ஆட்டம்ஸ் வந்து ஒரே பிளேனில் இருக்குது, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ரெண்டு போரானும் நாலு ஹைட்ரஜனும், இந்த பிரிட்ஜிங் வந்து வெளியே இப்படி வந்திருக்குது, ஒரே பிளேனில் இல்லை, இதை விட்டு வெளியே ஒரு பிளேனில் வந்துருச்சு. ஓகேவா, டூ போரான் ஆட்டம்ஸ் அண்ட் டூ பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் ஆல் ப்ரெசென்ட் இன் த சேம் பிளேன். அந்த இந்த பிளேன் இல்லாமல் இப்போ இந்த பிளேன் பாருங்கள், இப்படி இப்படி இருக்க பிளேன் பாருங்கள், போரான் இருக்கும் இங்கே, இங்கே போரான் இருக்கும், ஹைட்ரஜன் மேலே இருந்த பிரிட்ஜ் ஹைட்ரஜன், கீழே இருந்த பிரிட்ஜ் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன், இந்த ரெண்டு போரான், ஃபோர் ஆட்டம்ஸ் ஆர் இன் த சேம் பிளேன், ஸோ இதுவுமே பாசிபிள் தான். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட், போரான் ஹைட்ரஜன் டெர்மினல் பாண்டோட போரான் ஹைட்ரஜன் பாண்ட், இந்த போரான் ஹைட்ரஜன் பாண்ட், அது இது டெர்மினல், இது வந்து பிரிட்ஜிங் போரான் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா, பிரிட்ஜிங் போரான் ஹைட்ரஜன் பாண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்குது? ஒரு ஒரு எலக்ட்ரான் தான் இந்த ஒரு பாண்டில் இருக்குது. ஒரு எலக்ட்ரானில் ரெண்டு ஒரு பாண்டில் ரெண்டு எலக்ட்ரானும் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாண்டுக்கு பாண்ட் ஆர்டர் என்னது? ஒன். கரெக்டாக, ஒரு சிக்மா பாண்டில் ரெண்டு எலக்ட்ரான் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பாண்டுக்கு பாண்ட் ஆர்டர் ஒன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா இந்த பாண்டுக்கு பாண்ட் ஆர்டர் என்னது? 0.5 தான். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டெர்மினலில் ரெண்டு எலக்ட்ரானுமே இருக்குது, ஸோ பாண்ட் ஆர்டர் ஒன். கிளியரா? ஓகே, ஸோ பாண்ட் ஆர்டர் யாருக்கு கம்மி? பிரிட்ஜிங் பாண்டுக்கு தான் பாண்ட் ஆர்டர் கம்மி. பாண்ட் ஆர்டர் கம்மினா பாண்ட் லென்த் யாருக்கு அதிகமாக இருக்கணும்? பிரிட்ஜிங் பாண்டுக்கு தான் பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கணும். பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் லென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ பிரிட்ஜிங் பாண்டுக்கு தான் பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்திருக்கணும். கிளியரா? ஓகே, இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் பாண்டை ஏன்னு வச்சுக்கிறோம், பிரிட்ஜிங் பாண்டை பின்னு வச்சுக்கிறோம். யாருக்கு பாண்ட் லென்த் அதிகம்? பிரிட்ஜிங் பாண்டுக்கு தான் பாண்ட் ஆர்டர் கம்மி, அப்படின்னா பாண்ட் லென்த் பிரிட்ஜிங் பாண்டுக்கு தான் அதிகம். ஸோ பிக்கு தான் வந்து பாண்ட் லென்த் அதிகம். கிளியரா? ஓகேவா, பாண்ட் ஆங்கிள் பாருங்கள். இப்போ பாண்ட் ஆங்கிள் பாருங்கள், பாண்ட் லென்த் பிக்கு இப்போ அதிகமாகிடுச்சு. பாண்ட் லென்த் வந்து டைரக்ஷனல் நேச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும், அதாவது பி கேரக்டர், எஸ் கேரக்டர் பி கேரக்டர்லாம் இருக்குல்ல, எஸ் பிடிஎஃப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மிக்சிங் ஹைப்ரிடைசேஷனில் இருக்க எஸ் கேரக்டர் பி கேரக்டரில் பாண்ட் லென்த் வந்து டைரக்ஷனல் நேச்சர், ஸோ பி கேரக்டர் மென்ஷன் பண்ணும். பாண்ட் ஆங்கிள் வந்து ஆங்குலர் நேச்சர், அது எஸ் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்கே பாண்ட் லென்த் அதிகமாகிடுச்சு, அப்படின்னா பி கேரக்டர் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருந்திருக்கணும். பாண்ட் லென்த் பி கேரக்டர் சேம், பி கேரக்டர் அதிகமாக இருக்கணும். அப்போ இங்கே எஸ் கேரக்டர் பி கேரக்டர் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஸ் கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பாண்ட் ஆங்கிள் இங்கே கம்மியாக இருக்கும், இந்த பாண்ட் ஆங்கிள் இப்போ கம்மியாக இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிளை பீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இந்த பாண்ட் ஆங்கிளை அல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். சரியா, இந்த பாண்ட் ஆங்கிள் ஏன் கம்மியாக இருக்குன்னா, ஏன்னா பாண்ட் லென்த் அதிகம், பி கேரக்டர் அதிகம், எஸ் கேரக்டர் கம்மி. அப்போ இங்கே பாண்ட் லென்த் கம்மி, பி கேரக்டர் கம்மி, எஸ் கேரக்டர் அதிகம். ஸோ ஆல்ஃபா ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தேன் பீட்டா ஆங்கிள். கிளியராக எப்படி வந்துச்சுன்னு? ஓகேவாடா, புரிஞ்சா? ஓகே, தட்ஸ் இட். இது அண்ட் தென் இதை நீங்கள் சும்மா உங்கள் விஷுவலாகவே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ இது இருக்குது இப்படி, இந்த ரெண்டு போரான் இப்படி இருக்குது. ஓகேவா, இங்கே நடுவில் இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும்போது அதுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் ரிப்பல்ஷன் க்ரியேட் ஆகும். கரெக்டாக, எல்லாமே இப்படி கனெக்டடாக இப்படி இருக்கும்போது ரிப்பல்ஷன் க்ரியேட் ஆகும். அதனால் அது என்ன பண்ணால் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணும், ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும் இந்த போரான்ஸ். சரியா, இந்த போரான் இப்படி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே இங்கே போரான்ஸ். சரியா, இப்படி இருக்குது, ரிப்பல்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரான்ஸ் இப்படி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுது. ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது இப்போ இந்த ஆங்கிள் என்ன இருந்துச்சு முன்னாடி? இப்போ இருந்தது. இப்போ போரான் இப்படி தள்ளி போகும்போது இப்படி ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கும், இது கனெக்டாக தானே இருக்கணும், அதனால் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்குது? கம்மியாக தானே ஆச்சு, இப்படி இருந்து இப்படி கம்மியாக தானே ஆச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஆங்கிள் கம்மியாக தான் இருந்திருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சிங்னாலேயே. ஓகேவா, கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்கும்? பாண்ட் லென்த்துமே அதிகம் தானே, அப்போ பாண்ட் லென்த்தும் இப்படி அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சிங் ஆயிடுச்சுன்னு இப்படி பாண்ட் ஆங்கிள் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஓகே, தென் இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, ஓகே, அண்ட் பிரிட்ஜிங் பொசிஷனில் நீங்கள் வேறு குரூப் இப்படி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹைட்ரஜன் இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஆகுது? ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது ஹைட்ரஜன் இருக்கும்போதே. அப்படின்னா நீங்கள் வேறு பல்கி குரூப்ஸ்லாம் வச்சா கண்டிப்பாக ரொம்ப ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், ஸோ இந்த இடத்துல ஃபிட் ஆகாது. ஓகேவா, ஹைட்ரஜன் மட்டும்தான் இந்த இடத்துல ஃபிட் ஆகும், வேறு எந்த எலமெண்ட்டும் உங்களால் அந்த இடத்துல வைக்க முடியாது பிரிட்ஜிங் பொசிஷனில். ஓகேவா, ஓகே, மெத்தைலேஷன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெத்தைலேஷன் நடக்கும், பிரிட்ஜிங் பொஷனில் நடக்குமா? நடக்காது, ஏன்னா வந்து அங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ பிரிட்ஜிங் பொஷன் இல்லாமல் மீதி டெர்மினல் பொஷன்ஸில் தான் வந்து மித்தைலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒரு டெர்மினல் பொஷனில் நடக்கிறது, இது ரெண்டு டெர்மினல் பொஷன், இது மூணு நாலு டெர்மினல் பொஷன், அஞ்சாவது பிரிட்ஜிங் பொஷனில் தான் நடக்கணும், அதனால் அது பாசிபிள் கிடையாது. ஓகேவா, கிளியராக?
நாலு டெர்மினல் பொசிஷன்லேயும் உங்களால் மித்தைலேஷன் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகேவா? பிசிஎல் த்ரீ கேனாட் ஃபார்ம் டைமர். இப்போது பி டூ ஹச் சிக்ஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி பிஹெச் த்ரீ வந்து டைமர் ஃபார்ம் பண்ண மாதிரி பிசிஎல் த்ரீயால் டைமர் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே வந்து பிசிஎல் த்ரீ டைமர் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்ன இருக்குது, சிஎல் பிரிஜிங் பொஷனில் வந்திருக்கு. பிரிஜிங் பொஷனில் ஹைட்ரஜன் தவிர எதுவுமே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது நாட் பாசிபிள். ஓகேவாடா? ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ஏஎல் டூ சிஎல் சிக்ஸ், இப்போ பி டூ ஹெச் சிக்ஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி சிஎல் வந்து பி டூ சிஎல் சிக்ஸ் தான் ஃபார்ம் ஆகான்னு சொன்னேன். ஆனால் ஏஎல் டூ சிஎல் சிக்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா வந்து போரானோட சைஸ் கம்மி, அதனால் அது ஒட்டி இருக்கும், இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், இங்கே வைக்க உங்களால் குளோரினா வைக்க முடியாது. ஆனால் ஏ அலுமினியம் பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய சைஸ் ஆகிருக்கும் தானே, அப்படிங்கும் போது அதோட பெரிய சைஸ்னால இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அது இருக்கும் ஆக்சுவலாகவே. அப்படிங்கும் போது இந்த இடத்துல குளோரின் ஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏஎல் டூ சிஎல் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஆஃப் ஏஎல் சிஎல் த்ரீ, அதுவும் அந்த நம்ம பார்த்த பி டூ சிக்ஸ் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கும். ஓகேவா? அலுமினியமும் பார்த்தீங்கன்னா சேம் போரான் ஃபேமிலி தானே, ஸோ இதுவும் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது எக்ஸிஸ்டஸ் வேப்பர், நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி சேம் லைக் தட். இது பி, இந்த பாண்டு பாண்ட் பி, இது பாண்ட் ஏ. ஓகேவா? டியூ டு ஹிண்ட்ரன்ஸ்னால இந்த என்ன என்ன ஆயிருக்கும், ஒரு எலாங்குவேஷன் நடந்திருக்கும், இந்த ஆங்கிள் கம்மியாக இருந்திருக்கும், இந்த ஆங்கிள் அதிகமாக இருந்திருக்கும், அதே தான். இந்த பி பாண்ட் லென்த் வந்து அதிகமாக இருக்கும், ஏ பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும், அதே கதை தான், வேறு புது கதை இல்லவே இல்லை, சேம் கதை தான், சரியா? பட் இந்த இடத்துல இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இந்த இடத்துல இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன்னால் மொத்தமே ரெண்டு எலக்ட்ரான் தான் வச்சுக்க முடியும், அதனால எங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுன்னு வச்சுருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, குளோரின். குளோரினால் நிறைய எலக்ட்ரான் வச்சுக்க முடியும், ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இங்கே ரெண்டு எலக்ட்ரான், இங்கே ரெண்டு எலக்ட்ரான்னு தாராளமாக பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அங்கே மாதிரி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பாண்ட், பிரிட்ஜிங் பாண்ட் கிடையாது, இங்கே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கிடையாது. அதை மட்டும் அழகாக வச்சுக்கணும், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, மித்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் சேம் தான். அதே பி கேரக்டர், கம்மி எஸ் கேரக்டர், அதையும் அதெல்லாம் அதே தான், பார்த்துக்கோங்க. டியூவல் நேச்சர் ஆஃப் ஏஎல்சிஎல் த்ரீ, ஏஎல்சிஎல் த்ரீ பார்த்தீங்கன்னா போத் அயானிக் நேச்சர் அண்ட் கோவலன்ட் நேச்சர் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? அது எப்படி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்லையும் போலார் சால்வெண்ட்ஸ்லையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சால்யூபிள் பண்ணி என்ன பண்ணுறோம், கரைச்சி பார்க்குறோம், அது சால்யூபிளாக இருக்குது ரெண்டுத்துலேயுமே. ஓகேவா? ஸோ ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது கோவலன்ட் நேச்சர் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஎல்சிஎல் த்ரீ ஹச் டூ மாய்ச்சர் கூட அதுவாக என்ன பண்ணுது, மாய்ச்சரில் ஹச் டூ கூட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது நம்மளுக்கு, ஹச் டூ வந்து ஹச் ப்ளஸ் அண்ட் ஓஹச் மைனஸ்னு வரும்ல. ஓகே, அந்த மாதிரி ஏஎல் த்ரீ ப்ளஸ்ஸும் ஓஹச் மைனஸும் சேர்ந்து ஏஎல் ஓஹச் த்ரைஸும், அதே மாதிரி சிஎல் மைனஸும் ஹச் ப்ளஸ்ஸும் சேர்ந்து ஹச் சிஎலும் நம்மளுக்கு கொடுத்துருது. சிம்பிளாக, அதுலேருந்து பெரிய கெமிஸ்ட்ரிலாம் இதில் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேவா? இதே இதை ஹைட்ரேஷன் பண்ணால், இது அயனிக் நேச்சர் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, ஏஎல் த்ரீ ப்ளஸ்ஸாக வருமா, ஏஎல் த்ரீ ப்ளஸ். ஸோ அந்த ஏஎல் த்ரீ ப்ளஸ் என்ன பண்ணுது, டேரெக்டாக ஹச் டூ மாலிகூல்ஸை வந்து அது பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிது. இந்த மாதிரி இப்போது ஏஎல் த்ரீ ப்ளஸ் அண்ட் சிஎல் மைனஸ், இப்போது இதை சுற்றி வந்து ஹச் ப்ளஸ், இந்த மாதிரி ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்ல, இந்த வாட்டர் மாலிகூல்ஸை வந்து இது சுற்றி, இது சுற்றி இப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஹச் மாலிகூல்ஸ், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஹைட்ரஜன்ஸை. ஓகேவா? ஆக்சிஜன் வந்து பார்ஷியல் எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கும்ல, பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஐ மீன் சாரி அப்படியே மாற்றி சொல்லிட்டேன், அலுமினியம் வந்து ஆக்சிஜனை தான் வந்து அது பக்கம் இழுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக ஏல் இருக்குன்னா இப்படி ஆக்சிஜன் 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 வாட்டர் மாலிகூல்ஸோட எல்லா ஆக்சிஜனும் அது பக்கம் இப்படி அட்ராக்ட் ஆகிருக்கும். இது ஹச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் கூட அட்ராக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும். இதுதான் வந்து ஹைட்ரேஷன். ஓகேவா? ஸோ ஹைட்ரேஷன் நடக்கிறதுனால இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபியூம்ஸ் எவால்வ் ஆச்சு. அது ஏன் ஒயிட் ஃபியூம்ஸ் எவால்வ் ஆச்சு, ஏன்னா ஹச்சிஎல் ஃபார்ம் ஆச்சு அங்கே. ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபியூம்ஸ் வரல, ஏன்னா ஹச்சிஎல் ஃபார்ம் ஆகல, இங்கே ஜஸ்ட் ஹைட்ரேஷன் தான் நடந்திருக்கு. ஓகேவா? கிளியரா எல்லாத்துக்கும்? ஸோ சில கேஸில் இந்த மாதிரி நடந்துச்சு, சில கேஸில் இந்த மாதிரி நடந்துச்சு. எப்போ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் மாய்ச்சரில் இருக்க ஹச் டூஓ, கொஞ்சம் ஹச் டூஓ மட்டும் எடுத்தப்போ, ஏன்னா கொஞ்சம் ஹச் டூஓ வச்சு இதால் சுற்றி சுற்றி ஹைட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஹச் டூஓ மட்டும் எடுத்தப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு. ஆனால் எக்ஸஸ் ஆஃப் ஹச் டூஓ இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரேஷன் பண்ணி அதை சுற்றி வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ரியாக்ஷன் நடக்காமல், சரியா கிளியரா? ஸோ போத் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தனால ஏஎல்சிஎல் த்ரீ ஏஎல் டூ சிஎல் சிக்ஸ்க்கு வந்து என்னது, டுவல் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், சரியா? ஓகே,
sublimation temperature of AlCl3 is very less amongst other aluminium trihalates. AlF3 பார்த்தீங்கன்னா அயனிக் தான், வந்து அயனிக் நேச்சர் அதுக்கு. ஸோ அதனால எப்படி இருக்கும், பாண்ட் வந்து அயனிக் பாண்டாக தான் இருக்கும். ஓகேவா, AlCl3 AlBr3 AlI3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் நேச்சர்னா அதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போது ஒரு பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டேரெக்டாக அயனிக் பாண்ட் பிரேக் ஆகும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பிரேக் ஆகணும், இதுக்கிடையில் இருக்க இந்த வான்டர்வால் ஃபோர்ஸஸ் வீக் வான்டர்வால் ஃபோர்ஸஸ் இருக்கும்ல, அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும். கரெக்டா, சரியா? பிரேக் ஆகிறது வந்து யாரை பிரேக் பண்ணுறது இருக்கிறதுலே கஷ்டம். வான்டர்வால் ஃபோர்ஸஸை பிரேக் பண்ணுறது கஷ்டமா இல்லை அயனிக் பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமா? வான்டர்வால் ஃபோர்ஸஸ் ஆல்ரெடி வீக் வான்டர்வால் ஃபோர்ஸஸ் தான், ஸோ இதை பிரேக் பண்ணுறது ஈஸி. ஓகேவா, அயனிக் பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ AlF3க்கு தான் வந்து சப்ளிமேஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் AlI3, ஏன்னா வந்து எப்பவுமே இந்த மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபஷனல் டு த மாலிகுலர் வெயிட். கரெக்டாக, ஸோ மாலிகுலர் வெயிட் அதிகமாக அது அதிகமாக இருக்கும். ஸோ I3க்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், BRக்கு அது கம்மியாக இருக்கும், CLக்கு அதை விட கம்மியாக தான் இருக்கும். கிளியரா? ஸோ அங்கே கொடுத்துருக்கேன் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு மாலிகுலர் வெயிட். ஓகே, ஸோ அதனால் சப்ளிமேஷன் டெம்பரேச்சர் இருக்கிறதுலே AlCl3 தான் கம்மி. ஓகே, போராக்ஸ் வந்து என்னடா ஃபார்முலா, Na2B4O7.10H2O. ஓகே, இதுக்கு இதுதான் உண்மையான ஃபார்முலாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து மொத்தமாக அப்படியே எல்லாம் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சது தான். ஆனால் இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8H2O மாலிகுல்ஸ் தான் இருக்கும், இந்த 10H2O மாலிகுல்ஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ ஆக்சுவல் ஃபார்முலா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ போராக்ஸ் வந்து ஒரு ஒயிட் கிரிஸ்டலைன் பவுடர், இதோட ஆக்சுவல் ஃபார்முலா வந்து இந்த இங்கே கொடுத்துருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் போராக்ஸ்னால் வந்து எத்தனை போரான் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 போரான். ஓகேவா, சிம்பிள் தானே அது, 4 போரான். ஸோ 4 போரானை இப்படி மொக்கு மொக்குக்கு போட்டுக்கணும். ஓகேவா, 4 போரான் இப்படி போட்டுக்கணும். ஓகே, அடுத்து இந்த 4 போரான்க்கு இடையில பிரிட்ஜிங் ஆக்சிஜன்ஸ் வந்து 4 போட்டு ஒன்று போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் இப்படி. ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு போரானுக்கு வந்து இந்த போரானுக்கு போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி எங்கே போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் ஒரு இதுக்கு மட்டும் நடுவில் இப்படி ஒரு பிரிட்ஜிங் போட்டுருங்க. ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை பிரிட்ஜிங் ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 5. ஓகேவா, ஸோ BOB லிங்கேஜ் இதுதான் வந்து அந்த பிரிட்ஜிங் ஆக்சிஜன்ஸ். கரெக்டா, BOB லிங்கேஜஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. கிளியராக, BOB லிங்கேஜ் ஓகே தானே, 5 இருக்குது. சரி, இப்போது எந்த போரானுக்கு நீங்கள் பிரிட்ஜு போட்டிங்களோ இந்த பிரிட்ஜு, அந்த போரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இப்போ எல்லா போரானுக்கும் வந்து ஓஹச்சும் போட்டுடணும், ஓஹச் எல்லா போரானலையும் ஓஹச்சும் போட்டுருங்க. ஓஹச்சும் போட்டிங்கன்னா இப்போ போரானோட பாண்ட்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி பாருங்கள். இந்த போரானுக்கும் இந்த போரானுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட்ஸ், 3 பாண்ட்ஸ் தான் வந்திருக்கு. கரெக்டாக, இங்கே இருக்க போரானுக்கு பாருங்கள், 1, 2, 3, 4 பாண்ட்ஸ். அதே மாதிரி அங்கே இருக்க போரானுக்கும் 4 பாண்ட்ஸ் வந்திருக்கும். போரான் வந்து கோவலன்ஸ் எத்தனைடா, 3 தான். 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணால் அதுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்கும், ஆப்வியஸாக நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்திருக்கும். கரெக்டாக, ஏன்னா எக்ஸஸாக பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே தானே, அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும், ஏன்னா வந்து OH வந்து அதை கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால. ஸோ நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு Na+ போட்டுக்கிறோம். ஓகேவா, Na+ போட்டுக்கிறோம். ஓகே, கிளியராக இது வரைக்கும், நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு Na+ வந்து ரெண்டு இடத்துல வரும். இங்கேயும் இங்கேயும் ஏன் வரலன்னா 3 பாண்ட் தான் ஃபார்ம் இருக்கு. 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணால் நெகட்டிவோ பாசிட்டிவ் சார்ஜோ போரானுக்கு வராது. ஓகேவா, சரி, இப்போ இதை சுற்றி ஒரு 8H2O போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா, இதை சுற்றி 8H2O, அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிறதுலாம் என்னங்கன்னா இந்த இது வந்துடும், Na2 வந்துச்சா, B4 வந்துச்சா, O5 வந்துச்சா, OH வந்து 4 போட்டோமா, 8H2O.8H2O. சிம்பிளா, கிளியரா, சிம்பிளா? ஓகே, இதில் இருக்க பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அயனிக் பாண்டு இருக்குது, கோவலன் பாண்டு இருக்குது, கோஆர்டினேட். இந்த பாண்ட் வந்து கோஆர்டினேட், மீதி எல்லாம் கோவலண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அயனிக். சிம்பிள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாண்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கல, அந்த போரான் வந்து SP2 ஹைப்ரிடைஸ்ட், அது உங்களுக்கே தெரியும். 3 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு, SP2 ஹைப்ரிடைஸ்ட். இங்கே 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் SP3 ஹைப்ரிடைஸ்டு, அது வந்து ட்ரைகோனல் பிளேனார், 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, சரி. அக்வா சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் இஸ் அல்கலைன், pH வந்து எப்படி இருக்குது, 7 விட அதிகமாக இருக்குது அக்வா சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்க்கு. சரி, அதனால் இப்போ என்ன, இப்போ நம்ம போராக்ஸ் எடுத்துக்கிறோம், வாட்டரில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம், என்ன கிடைக்குது நம்மளுக்கு, அங்கே Na+ அயான்ஸ் இருந்துச்சு, Na+ வாட்டரோட OHH+ல இருக்க OH- சேர்ந்து NaOH கிடைச்சிருச்சு. கரெக்ட் தானே, இப்போது H+
இந்த B4O7 இதெல்லாம் NA ப்ளஸ் வந்து இது கூட போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? போரானும் ஆக்சிஜனும் தானே இருக்குது. அதுவும் ஹச் ப்ளஸும் H2O எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு H3BO3 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக NaOH வந்து என்னது ஸ்ட்ராங் பேஸ், H3BO3 என்னது வீக் ஆசிட், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன நேச்சர் தான் அங்கே அதிகமாக இருக்கும், எது ப்ரிடாமினாக இருக்கும், பேசிக் நேச்சர் தான். ஏன்னா வந்து இது ஸ்ட்ராங் பேஸாக இருக்குல்ல, அது வீக் ஆசிட், அதனால ஈஸியாக நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, கிளியர்? அதனால தான் வந்து போராக்ஸ் இஸ் அல்கலைன் நேச்சர். ஓகேவா, சரி. ஃபார் நியூட்ரலைசேஷன் ஆஃப் அக்வஸ் போராக்ஸ் 2 mole ஆஃப் ஆசிட் இஸ் ரெக்யர்ட். இப்போ போராக்ஸ் வந்து அக்வஸ் போராக்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அது வந்து பேசிக்காக தான் இருக்குங்கிறது தெரியும். இப்போ அந்த பேசிக் நேச்சரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஆசிட் போடணும். எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆசிட்? 2 moles ஆஃப் ஆசிட் போட்டால் அது நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிளியரா? சரி, 2 moles ஆஃப் ஆசிட் போட்டிங்கன்னா அந்த அதுலேருந்து எண்ணெயும் இதில் இருக்க சிஎலும் சேர்ந்து என்ஏசிஎலாம் வந்துடும். இந்த ஹச்சும் அதுவும் சேர்ந்து இங்கே வந்த மாதிரியே தான், ஹச் ப்ளஸும் அதுவும் அந்த போராக்ஸோட OH அப்புறம் பி போரான் இதெல்லாம் சேர்ந்து H3BO3 வந்துடும். ஓகேவா, H3BO3 டோட்டலாக வந்து இதில் ப்ரிசிபிடேட் ஆயிரும். ஸோ ஒயிட் ப்ரிசிபிடேட் தான் நமக்கு வெளியே வந்துடும். ஓகே, கிளியர்? ஸோ இங்கே ஃபார்ம் ஆனதுக்கு இங்கே ஃபார்ம் ஆனதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன ஓஹெச் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ ஸ்ட்ராங் பேஸ் அது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சிஎல் ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படின்னா வந்து என்ன ஆயிடுச்சு, ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு சால்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராக்ஸ் பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். இது வந்து எப்படி எதனால வந்து நம்மளுக்கு இந்த பீட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டுமெசன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் போராக்ஸ் விச் இஸ் தி என்ன ஆகுது, அந்த போராக்ஸை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஸ்வெல் ஆகி உங்களுக்கு ஒரு பீடு மாதிரி கிடைக்கும். சரியா, கிளாஸி பீடு மாதிரி கிடைக்கும், கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சரியா, இதை வச்சு நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போராக்ஸ் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த 10 molecules ஆஃப் வாட்டர், அதாவது ஆக்சுவலி 8 molecules ஆஃப் வாட்டர் தான் அங்கே இருந்திருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ அந்த 8 molecules ஆஃப் வாட்டர் என்ன ஆயிரும், எவாப்ரேட் ஆயிரும் ஃபஸ்ட்டு, அதுதான் நடக்கும் ஹீட் பண்ணிங்கன்னா. ஸோ எவாப்ரேட் ஆகி வெறும் அன்ஹைட்ரஸ் போராக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா இந்த NaBO4O7ங்கிறது வந்து இப்போ NaBO2 மாதிரி நம்மளுக்கு வந்து சோடியம் மெட்டாபோரேட் கிடைச்சிரும். ஓகேவா, சோடியம் மெட்டாபோரேட். இந்த மெட்டா அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம், நான் அடுத்து சொல்லுவேன். ஓகேவா, சோடியம் மெட்டாபோரேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று என்னது, போரிக் அன்ஹைட்ரைட், அதாவது போரிக் ஆசிட் போரிக் அன்ஹைட்ரைட் ரெண்டும் ஒன்று தான். சரியா, போரிக் ஆக்சைடு கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுல அதுதான் வந்து ஒரு கிளாஸி பீடாக இருக்கும், அதை தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த கிளாஸி பீடு இருக்கும், அது வந்து ஒரு பிளாட்டினம் வயர் மாதிரி ஸ்பேச்சுல மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா, அதில் தான் கொஞ்சம் போராக்ஸ் எடுத்து ஹீட் பண்ணியிருப்போம், அதில் இப்போ கிளாஸி பீட் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அந்த கிளாஸி பீட் மேலே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, அது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் இருக்கும் அதில், அந்த சப்ஸ்டன்ஸில் நம்ம அதை இது மேலே போடுவோம். ஓகேவா, போட்டோன்னு என்ன ஆகும், போட்டுட்டு திருப்பி ஹீட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்க சாம்பிள் அதில் போட்டு திருப்பி ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணோடனே இந்த கிளாஸி பீட் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டரிஸ்டிக் கலராக மாறும். ஸோ கலர் மெட்டாபோரைட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல். இங்கேருந்து NA அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மெட்டல் சால்ட்டில் எந்த டிரான்சிஷன் மெட்டல் இருந்துச்சு, குரோமியம் இருந்துச்சா, அப்போ குரோமியம் போரேட்டாக மாறிடும். புரியுதா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் இருந்துச்சுன்னா கோபால்ட் போரேட்டாக மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீடோட கலர் இப்போ ப்ளூ கலராக மாதிரி இருக்கும். ஸோ எந்த கலர் வருது அப்படிங்கிறத வச்சு அது என்ன மெட்டல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி குரோமியம் இருந்துச்சுன்னா அது க்ரீன் கலராக வந்திருக்கும் அந்த கிளாஸி பீட். ஓகே, கிளியராகடா எல்லாத்துக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஓகே, நெக்ஸ்ட் வந்து போரசீன். போரசீன்ங்கிறது இன்ஆர்கானிக் பென்சின்னு சொல்லுவோம், ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பென்சின் ரெசம்பிள் பண்ணும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பென்சினில் இருக்க கார்பன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போரான் நைட்ரஜன் வச்சு மேக் பண்ணியிருந்தா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, இதுவும் வந்து இதுவும் நார்மல் ஆர்கானிக் பென்சின், அதாவது C6H6 இருக்குல்ல, அதுவும் இந்த போரசீனும் பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சர், பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே
planar da adhum planar idhum planar and then pathingina isoelectronic adhavad number of electrons count panninginal same ah tha irukum okay pa adukku dhaan inge kuduthirken boron oda electrons 3 boron ku 15 electrons or boron 5 electrons indha mari ellathayum count panni paarenga same ah da irukum rendukkume 42 electrons dhaan varum okay va okay then pathingina non polar molecule inge vandu bonds vandu pathingina polar ah dhaan irukum ana vandu molecule total ah pathingina non polar இதே இது C6H6 எடுத்தீங்கன்னா பாண்ட்ஸே போலாராக இருக்குமா கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கார்பனுக்கும் கார்பனுக்கும் எலக்ட்ரானிக் டிவிட்டி டிஃப்ரென்ஸே இருக்காது ஸோ அந்த பாண்ட்ஸே போலாராக இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் போலாராக தான் இருக்கும் நைட்ரஜனுக்கும் போரானுக்கும் எலக்ட்ரானிகிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் கேன்சல் அவுட் ஆகிக்கும் ஏன்னா சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கனால ஸோ கேன்சல் அவுட் ஆகிக்கும் ஸோ ஃபைனல் டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோ தான் வரும் மியூ ஜீரோ அதனால இது ஒரு நான் போலார் மாலிக்யூல் ஓகேவா ஓகே ஸோ இதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா என்ன ஹைப்ரிடைசேஷன் ஒரு லோன் பேர் நாலு பாண்ட்ஸ் SP3 ஹைப்ரிடைசேஷன் கரெக்டா அந்த லோன் பேர் ஆக்சுவலி மூணு பாண்ட்ஸ் தான் இருக்கும் ஒரு லோன் பேர் இருக்கும் அந்த ஒரு லோன் பேர் தான் வந்து போரானோட போரானில் பி ஆர்பிட்டல் ஃபைனலாக மூணாவது பி ஆர்பிட்டல் எம்டியாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே அந்த எம்டி பி ஆர்பிட்டலுக்கு இந்த லோன் பேரை இது ஷேர் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேவா கிளியரா ஸோ அந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் இது SP3 ஹைப்ரிடைஸ் தான் இல்லை அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் SP3 ஹைப்ரிடைஸ் தான் ஓகேவா ஓகே தென் போரான் அண்ட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுல ஆக்சுவலி நான் தான் மாற்றி சொல்கிறேன் அந்த பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா SP2 ஹைப்ரிடைஸ் தான் இருக்கும் ஓகேவா SP3 மாற்றி சொல்கிறேன் SP2 ஹைப்ரிடைஸ்டு ஓகே ஏன்னா SP3 அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரே பிளேனில் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா தெரியும்ல டெட்ராஹைட்ரல் வந்து ஒரே பிளேனில் வருமா பிளேனார் கிடையாது ஆனால் வந்து இங்கே வந்து பிளேனாராக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஒரே ட்ரைகோனல் பிளேனாராக தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் இப்போது ஓகே போரான் நைட்ரஜன் பாண்ட் லென்த் ஆர் ஷார்ட்டர் தேன் எக்ஸ்பெக்டேஷன் நார்மல் போரான் நைட்ரஜன் பாண்ட் லென்த்தை விட இங்கே ஷார்ட்டராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பேக் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தடவை இந்த நைட்ரஜனோட லோன் பேர் இங்கே ஷேர் பண்ணுதுன்னா அடுத்து இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி ஆர்பிட்டல் தானே இருக்குது ஸோ அடுத்து இங்கிட்டும் ஷேர் பண்ணும் அதே மாதிரி இது இங்கிட்டும் ஷேர் பண்ணும் சில டைம் இங்கிட்டும் ஷேர் பண்ணும் அடுத்து அதே மாதிரி இதுவும் இங்கிட்டு இங்கிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும் ஓகேவா ஒரு இதில் ஸோ ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக இருக்க வேண்டிய பாண்ட் லென்த்தை விட இப்போ என்ன இருந்திருக்கும் பாண்ட் லென்த் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குன்னா டோ எல்லா இங்கே வந்து நார்மலாக வந்து போரான் நைட்ரஜனுக்கு ஒரு சிக்மா 1 தான் இப்போ வந்து இங்கே ஒரு ஹாஃப் இங்கே ஒரு ஹாஃப் அப்படின்னா 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாண்ட் ஆர்டர் கரெக்டாக பாண்ட் ஆர்டர் 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பாண்ட் லென்த் என்ன இருக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் தான் ஆகிருக்கும் ஓகேவா ஷார்ட்டராக தான் இருக்கும் பிஎன் பாண்ட் லென்த் ஆர் யூனிஃபார்ம் ஸோ எல்லா பக்கமும் இங்கிட்டு ஷேர் பண்ணோம் அங்கிட்டு ஷேர் பண்ணும் எல்லாத்துலேயுமே வந்து யூனிஃபார்ம் ஷேரிங் இருக்கும் ஓகே இட் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் ஆர்கானிக் பென்சின் ஏன்னா வந்து இங்கே என்னதான் மாலிக்கியூலே நான் போலாராக இருந்தாலும் பாண்ட்ஸ் வந்து போலாராக இருக்கும்னு சொன்னால் எப்பயுமே போலாராக இருந்துச்சுனாலே அது வந்து என்னவாக இருக்கும் அதுக்கு ஒரு சார்ஜ் வரும் ஒரு பார்ஷியல் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் சார்ஜாக இருந்தாலே அது ரியாக்டிவாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ போலாரிட்டி இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ அது ரியாக்டிவாக இருக்கும் ஸோ நைட்ரஜன் போரான் வந்து பாண்டு போலாராக இருக்கனால இங்கே வந்து இது ரியாக்டிவாக இருக்கும் பென்சினை விட ஓகே ஓகே டியூரிங் த அட்டாக் ஆஃப் HCl இப்போது இந்த போரசீனில் HCl அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து H+ போகும் எங்கே Cl- போகும் போரான்ட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது ஸோ அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல் நோக்கி எது போகும் Cl- போகும் நைட்ரஜன்ட்ட லோன் பேர் இருக்குது அப்போ H+ வந்து லோன் பேரை நோக்கி போகும் ஏன்னா எது எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு எது எலக்ட்ரான் கம்மியாக இருக்குங்கிறத பொறுத்து தானே போகும் ஸோ அதனால் H+ நைட்ரஜனோட லோன் பேர் வந்து H+க்கு கொடுத்துரும் இப்படி ஒரு கோஆர்டினேட் பாண்ட் அதே மாதிரி Cl வந்து போரானோட வேக்கண்ட் ஆர்பிட்டலுக்கு அதோட எலக்ட்ரான்ஸும் கொடுக்கும் ஓகே தானே புரிஞ்சுதா ஸோ அதனால் நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன்ஸ் அண்ட் போரான் கூட குளோரின் அந்த ஆரோமார்க் பார்த்துக்கோங்க குளோரின் தான் போரானுக்கு கொடுக்கும் இங்கே நைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் கொடுக்கும் ஸோ ஆரோமார்க்கோட இதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாலிக்யூல் பிளேனாராக இருக்குமா கிடையாது ஏன்னா வந்து நைட்ரஜனுக்கு 4 பாண்ட் இருக்குது இப்போது கரெக்ட் தானே 4 பாண்ட் இருக்குது 4 பாண்டும் இப்போ வந்து ஒவ்வொரு இதில் இருக்குது ஸோ இது பிளேனாராக இருக்குமா இது இப்போ டெட்ராஹைட்ரல் SP3 மாறிடுச்சு பிளேனாராகவும் இருக்காது ஓகே ஓகே மோனோக்ளோரோ டிரைவேட்டிவ்ஸ் இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ளோரோ டிரைவேட்டிவ்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும் அதாவது ஒரு பொசிஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு ஆர்த்தோ மெட்டா பேரா அந்த பொசிஷன்லாம் தெரியும்ல எப்படி எங்கெங்கே இருக்குன்னு இந்த பொசிஷன் இப்போ நீங்கள் ஃபிக்ஸாக வச்சிட்டிங்கன்னா இது ஆர்த்தோன்னு வச்சிட்டிங்கன்னா இது வந்து என்ன பொசிஷன்
I mean, this is para position, this is ortho, this is meta. So, this is para, again this is meta, this is ortho. Okay, then all of them? Ortho, para, meta position, do you know all of them? Okay. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோனோக்ளோர டெரிவேட்டிவ்ஸ் சரி ஓகே இப்போ மோனோக்ளோர டெரிவேட்டிவ்ஸ்னால் அந்த ஹெச்சிஎல் அட்டாக்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ணிக்காதீங்க இப்போ நார்மலாக ஒரு போரோசின் இருக்குது இந்த போரோசினோட மோனோக்ளோர டெரிவேட்டிவ் நீங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வந்து குளோரின் போட்டிங்கன்னா இதான் வந்து மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ் ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதான் வந்து என்னது மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ் ஓகே தானே ஓகே இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்போ மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்ல குளோரின் எதை எது கூட அட்டாச் ஆயிருக்கு போரான் கூட கரெக்டா இப்போ இந்த மாதிரி பண்ணாமல் வேற இடத்துல போய் குளோரின் அட்டாக் ஆகுது இங்கே அட்டாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ குளோரின் யார் கூட இருக்கு நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு இதை இது வேற இடத்துல பண்ணாலும் போரான் அகெயின் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் இதுக்கு முன்னாடி போட்டது இங்கே போட்டது ஒரு டைப் ஸோ பேசிக்காக டூ டைப்ஸ் ஆஃப் மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்ம் ஆகும் ஒரு டைப்பில் போரான் கூட அட்டாச் ஆயிருக்கும் இன்னொரு டைப்பில் வந்து என்னது நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கும் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஓகேவா கிளியரா இப்போது டைக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் டைக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குளோரின் இங்கே ஒரு குளோரின் அப்படின்னா இது எந்த பொசிஷனில் இருக்குது ஒன் டூ பொசிஷன் ஒன் டூ பொசிஷனில் இருக்கா ஒன் டூ பொசிஷன்லாம் என்னடா ஆர்த்தோ ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு குளோரின் போரான்டா ஒரு குளோரின் நைட்ரஜன் இருக்குது ஓகேவா இப்போது இதை அப்படியே மறந்துட்டு இதை ஒன் டூ பொசிஷனாக வச்சுக்கோங்க எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள் ஒன் டூ பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க இப்போ இங்கே குளோரின் குளோரின் பண்ணிங்கன்னா அகெயின் என்ன இருக்குது ஒரு குளோரின் நைட்ரஜன்ட்டு ஒரு குளோரின் போரான்ட்டு ஸோ சேம் தானே இதுக்கு முன்னாடி பார்த்தது இது ஒன்று தானே வேறு வேறு இல்லை இல்லை ஸோ டைக்ளோரோ டெரிவேட்டிவ்ல ஆர்த்தோ பொசிஷன் வச்சிங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் டைக்ளோரோ டெரிவேட்டிவ் தான் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியுது ஓகேவா புரிஞ்சா ஒன் டூ பொசிஷன்லன்னா இப்போ ஒன் த்ரீ பொசிஷன் ஓகேவா ஒன் த்ரீ ஒன் த்ரீ பொசிஷன் பண்ணுங்க பார்க்கலாம் இங்கே ஒரு குளோரின் இது ஒன் டூ த்ரீ ஸோ இங்கே ஒரு குளோரின் இப்போ ரெண்டு குளோரின் எது மேலே இருக்குது போரான் மேலே இருக்குது இப்போ இன்னொரு மாதிரி பண்ணலாமா இதை ஒன்னா வச்சுக்கலாம் இதை டூ இதை த்ரீ இப்போ இங்கே ஒரு குளோரின் இங்கே ஒரு குளோரின் இப்போ ரெண்டு குளோரின் யார்கிட்ட இருக்குது நைட்ரஜன்ட்ட இருக்குது அப்போது பேசிக்காக போரான்ட்டே ரெண்டு குளோரின் இருக்க மாதிரி ஒரு டைக்ளோரோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ண முடியுது மெட்டா பொசிஷன்னா இந்த மாதிரி நைட்ரஜன் இருக்க மாதிரியும் ஒரு டைக்ளோரோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் டைக்ளோரோ டெரிவேட்டிவ் டூ டைப்ஸ் ஆஃப் டைக்ளோரோ டெரிவேட்டிவ் ஃபார் மெட்டா கிளியரா இப்போ இதே மாதிரி பேராவுக்கும் பண்ணி பாருங்கள் பேராவுக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு திங்கே ஒரு திங்கே ஸோ ஒன்று நைட்ரஜன் ஒன்று போரான் ஸோ எங்கிட்ட வச்சாலும் ஒன்று நைட்ரஜன் ஒன்று போரான்னு தான் வரும் ஸோ ஒன் டைப் தான் இங்கே ஃபார்ம் பண்ண முடியும் கிளியராக ஸோ ஒன் டைப் பேசிக்காக ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக டைக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டைக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் டூ டைப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் கிளியராக எல்லாத்துக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் வந்து போரசீன் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது ஆர்த்தோ போரிக் ஆசிட் ஹெச் த்ரீ பி ஓ த்ரீ ஓகே ஆர்த்தோபோரிக் ஆசிட் ஆர்த்தோபோரிக் ஆசிட் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் எஸ்பி டூ ட்ரைகோனல் பிளேனாராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா போரானுக்கு எத்தனை பாண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கு த்ரீ பாண்ட்ஸ் ஸோ ஆப்வியஸாக அது வந்து என்னதுனா ட்ரைகோனல் பிளேனாராக தான் இருக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா போரான் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது பிஓஹெச் த்ரைஸ் இருக்குது அடுத்து இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கூட பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படியே த்ரூ அவுட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு ஷீட் இருக்குன்னா இது எப்படி இருக்குது ட்ரைகோனல் பிளேனாராக தான் இருக்குது அடுத்து இருக்க பிஓஹெச் த்ரைஸும் ட்ரைகோனல் பிளேனாராக தான் இருக்கும் ஸோ எல்லாமே ட்ரைகோனல் பிளேனாராக இருக்கும்போது எல்லாம் ஒரு ஷீட்டாக அப்படி எல்லாமே கனெக்டடாக இருக்குது ஸோ இது வந்து டோட்டலாக எப்படி இருக்குது ஒரே பிளேனில் தான் இருக்குது ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது ஓகேவா அண்டு பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்துக்கிட்டே இருக்குல்ல பெருசாக போய்கிட்டே இருக்குல்ல ஸோ இது ஒரு பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் கிளியராக லேயர்டாகவும் இருக்குது அது எப்படி லேயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிளேன் இங்கே இருக்குது இந்த பிளேனில் ஃபுல்லாக ஒரு ஷீட் இருக்குது ஓகேவா அடுத்து இந்த பிளேன் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே ஒரு பிளேன் இருக்குது இந்த பிளேனில் ஃபுல்லாக ஒரு ஷீட்டாக இருக்குது ஓகேவா இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு பிளேன் இருக்குது ஓகேவா இது தனி ஹச் பிஓ ஹச் த்ரீ பிஓ த்ரீ இது தனி ஹச் த்ரீ பிஓ த்ரீ இது தனி ஹச் த்ரீ பிஓ த்ரீ ஓகேவா ஸோ இது வேறு வேறு பிளேனில் இருக்குதுன்னு இல்லை எல்லாம் இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன் தனித்தனியாக தான் இருக்குது ஓகேவா புரியுது ஏதாவது
ஓகேவா? ஸோ இதெல்லாமே தனித்தனி பிளேன்ஸில் தான் இருக்குது. ஒரு ஒரு H3PO3 தனித்தனி பிளேன்ஸ். ஸோ நீங்கள் பேசிக்காக இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறது ஒரு H3PO3 தான். ஸோ அந்த H3PO3 பிளேனார் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர் பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர் ஓகே லேயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த தனித்தனி பிளேன்ஸ் தான் சொல்கிறாங்க. லேயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேயர்ஸாக இருக்குல்ல, ஸோ அதான் சொல்கிறாங்க. இந்த லேயர்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரியா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு லூப்ரிகெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் எப்படி லூப்ரிகெண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேரம் போர்டிலெல்லாம் வந்து இந்த கேரம் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களே, அந்த கேரம் பவுடருக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை போட்டோடனே என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும், சரியா? இருக்கும். நீங்கள் அதை போட்ட உடனே உங்கள் கேரம் போர்டு காயின் ஸ்ட்ரைக்கர் இருக்கும்ல, அதை இது மேலே இப்படி வைக்கிறீங்க, சரியா? இப்படி வச்சு இப்படி அதை மூவ் பண்ணுவீங்களா, இப்படி இப்படி பண்ணுவீங்கள, இப்படி மூவ் பண்ணும்போது என்னாகும், அது அப்படியே ஸ்லிப்பரியாக இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகும், கரெக்டா? அது ஏன்னா இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் சொயின்னு அங்கிட்டு போயிடும். நீங்கள் இதை மேலே வச்சு இப்படி பண்ணும்போது அடுத்த லேயருக்கு நம்ம கேரம் போர்டு காயின் போயிடும். ஆனால் நம்மளுக்கு அது ஃபிசிக்கலாக ஃபீல் ஆகாது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி வச்சு தள்ளும்போது ஒரு லேயர் சறுக்கிட்டு போயிடும், இன்னொரு லேயர் இருக்கும் அடுத்து, அடுத்து அந்த லேயர் சறுக்கிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் தான் சறுக்கிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல, ஓகேவா? ஏன்னா லேயர்ஸ்க்கு இடையில என்னடா இருக்குது, வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சறுக்கிக்கிட்டே இருக்கும், அதனால தான் இது வந்து ஒரு லூப்ரிகெண்ட்டாகவும் இதை வந்து ஸ்லிப்பரியாகவும் ஃபீல் ஆகுது. ஒரு தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சோப்பியாக இருக்கும், ரொம்ப வலுவலுன்னு. ஸோ அதனால சோப்பி டு டச்சாகவும் இருக்குது, ஓகேவா? இட் இஸ் வெரி மச் லெஸ் சாலிபிள் இன் கோல்டு வாட்டர், ஆனால் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர். இது வந்து நார்மலான பாயிண்ட்டு தான். கோல்டு வாட்டரில் அந்தளவுக்கு சாலிபிள் ஆகலை, ஹாட் வாட்டரில் சாலிபிள் ஆகுது. வீக் மோனோ பேசிக் ஆசிட், மோனோ பேசிக் ஆசிட்னா இது வந்து ஒரு ஹச் ப்ளஸை ரிலீஸ் பண்ண முடியும் இதால். ஐ மீன் மோனோ பேசிக் ஆசிட் நான் ஹச் ப்ளஸ் ரிலீஸ் பண்ணுறது இல்லை, ஓகே. அடுத்து வந்து நான் ப்ரோட்டானிக் ஆசிட்னா தான் வந்து என்னது, ப்ரோட்டான் ரிலீஸ் பண்ணால் அது ஒரு ப்ரோட்டானிக் ஆசிட். நான் ப்ரோட்டானிக் ஆசிட்ங்கும் போது இது ஹச் ப்ளஸ் ரிலீஸே பண்ணாது, ஓகேவா? லிவிஸ் ஆசிட் அப்படிங்கிறது எதனால, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். ஏன்னா வந்து போரான் இருக்குல்ல, போரான் வந்து என்னதுரா ஒரு பி ஆர்பிட்டல் எம்டியாக தானே இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண முடியும், ஓகேவா? கிளியரா? ஓகே. பிஓஹெச் த்ரைஸ் வந்து இப்போது H2O ஹைட்ரோலைசிஸ் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், போரான் வந்து இன்னொரு ஓஹெச்சை வாங்கிட்டு பிஓஹெச் த்ரைஸ் கூட இப்போ ஒரு ஓஹெச் ஆட் ஆகிட்டு பி மைனஸ் ஆயிரும் இப்போ, ஓகேவா? நாலு பாண்ட் ஃபார்ம் ஆயிரும்ல, ஸோ பிஓஹெச் 4- அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், ஓகே. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும், ஓஹெச் போயிடுச்சு, இப்போ ஹெச் ப்ளஸ் மட்டும் இருக்குது, ஹெச் ப்ளஸும் H2O சேர்ந்து H3O+ மாறிடும், ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலிகான் ஆக்சிஜன் வச்சு மேடான காம்பவுண்ட்ஸ் தான் சிலிகேட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து நேச்சுரலாகவே இருக்குது, நம்ம எர்த் கிரஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு இருக்குது. மேன்மேட் சிலிகேட்ஸும் இருக்குது. ஸோ நேச்சுரல் சிலிகேட்ஸ் எக்ஸாம்பிளும் இருக்குது, மேன்மேட் சிலிகேட்ஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த சிலிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஆக்சிஜன் தானே இருக்குன்னு சொன்னேன். கார்பன் டை ஆக்சைட்லேயும் என்ன இருக்குது, கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்குது. அந்த மாதிரியே இது ரிசம்பிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஓகேவா? கிடையாது. ஏன்னா வந்து சிலிகானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜ் சைஸ். ஸோ இந்த பாண்டு வந்து மேக் பண்ணால் அதால் முடியாது. அதனால் SiO2 அப்படிங்கிறதே வந்து இதுகிட்ட வேறு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்க்கலாம். 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் வந்து 4 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த மாதிரி 4 ஆக்சிஜனுமே சிங்கிள் பாண்ட் தானே மேக் பண்ணியிருக்கு. சிங்கிள் பாண்ட் மேக் பண்ணிச்சுன்னா எப்பயுமே ஆக்சிஜன்ட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், சரியா? டபுள் பாண்ட் மேக் பண்ணிச்சுன்னா சார்ஜ் இருக்காது, ட்ரிபிள் பாண்ட் மேக் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறனால நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் எல்லா ஆக்சிஜன்ட்டையும், ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், SP3 ஹைப்ரிடைசேஷன் டெட்ராஹைட்ரல், ஓகே தானே? எப்பயுமே SP3-ஆக தான் இருக்கும். இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஸ்மாலஸ்டான சிலிகேட். SiO4 4- அப்படிங்கிற இந்த சிலிகேட் தான் வந்து காமனான ஸ்மாலஸ்ட் சிலிகேட், சரியா? SiO4 4-. இதில் சிலிகான் வந்து எத்தனை இருக்குது, 1 இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ 1:4 ரேஷியோவில் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா சிலிகான் இன்க்ரீஸும் ஆகும், அதனால் ரேஷியோ பார்த்துக்கோங்க, 1:4 ரேஷியோ, சரியா? ஓகே. இதுக்கு பேர் தான் என்னதுனா ஆர்த்தோ சிலிகேட்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4- பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டையான் போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? சரியா? ஓகே. இதுக்கு 2D ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறது? இப்போது நீங்கள் வந்து 4 பெண் இருந்தால் ஈஸியாக இருக்கும் தான் சொல்கிறதுக்கு. ஐட்டம் ரைட்,
ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சிலிக்கான் இருக்கு, சிலிக்கான் கூட மூணு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு, கரெக்டா? ஓய் பூச்சோம். ஓகே, பார்த்தா அப்படி தெரியுதா? இப்போ இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, கீழே போட்டுட்டேன். ஓகே, இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னதுரா சிலிக்கான். ஓகேவா, சிலிக்கான்னா இந்த ஒயிட் கலர் பார்ட். இந்த மூணு இது தெரியுதா இங்கே? இது பார்த்தா தெரியுதுல்ல எப்படின்னு? இது ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், மேலே ஒரு ஆக்சிஜன், கிளியர் தானே? இங்கே சிலிக்கான், ஓகே தானே? ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஆங்கிளில் தான் இங்கே இருக்குது, ஓகேவா? இந்த 3D ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், புரியுது தானே எப்படி இருக்குன்னு? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறோம், இப்படி, ஓகேவா? இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி பார்க்குறோம், தெரியுதா? ஓகே, என்ன தெரியுது உங்களுக்கு பார்த்தோன்னே? நேராக இதுதான் தெரியுது ஃபஸ்ட்டு. இது என்னதான் ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனை போட போகிறோம், சரியா? நேராக பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் தான் தெரியுது, அந்த ஆக்சிஜனை இப்படி நடுவில் போட்டுக்கிறோம், ஓகேவா? அந்த ஆக்சிஜனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது தெரியுதா? ஆக்சுவலி தெரியுதா ஆக்சிஜனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு? தெரியாது, லைட்டாக தெரியும், அதை நான் பிடிச்சிருக்கிறதுனால தெரியும். ஆக்சிஜனுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது ஆக்சிஜனில் மறைஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு சிலிக்கான் இருக்குது, இங்கே இங்கே தானே இருக்குது சிலிக்கான், இங்கே இருக்குல்ல? ஸோ அந்த சிலிக்கான் இந்த ஆக்சிஜனுக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு. ஸோ ஆக்சிஜனுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டனால ஒரு டாட்டாக அதை வைக்கிறோம், சரியா? ஓகே, இப்போ இங்கிட்டு 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 இருக்கிறது தெரியுதா? இங்கே ஒரு ஆக்சிஜன், 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 தெரியுது தானே எப்படி? இல்லை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சிட்டோன்னா, இப்படி வச்சுட்டேன்னா இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், தெரியுது தானே? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆக்சிஜன் இருக்குது, முன்னாடி ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு பின்னாடி சிலிக்கான் இருக்குது, கிளியரா? ஸோ இந்த இடத்துல எந்த பாண்ட்ஸும் கிடையாதுரா, இது வந்து ஜஸ்ட் டாட்டர் லைன்ஸாக கூட போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாட்டர் லைன்ஸ், ஓகே தானே? இப்போ புரியுதா இது? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், எப்படி இந்த ட்ரையாங்கிள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி 3D வச்சு அப்படி பார்த்தோன்னே மேல் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இந்த இதில் இந்த ஆக்சிஜன் வெளியே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தெரியறது தான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ வரையிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர் கஷ்டமாக இருக்காது, இதுக்கப்புறம் நிறைய சிலிக்கான்ஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போது இது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதனால தான் இந்த இது வரைஞ்சிக்கிறோம், சரியா? இந்த எல்லோ லைன்ஸ் பாண்ட் கிடையாது, அது ஜஸ்ட் சிமிட்ரி லைன்ஸ், ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆக்சிஜனுக்குலாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அதையும் மறக்காமல் போட்டுடணும். நடுவில் இருக்க ஆக்சிஜனுக்கும் மறக்காமல் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போட்டுடணும், சரியா? நாலு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடணும், ஓகே தானே? இதுவும் இதுவும் சேம் தான், ஓகே. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஆக்சிஜன் எங்கேயாவது ஷேர் ஆயிடுச்சா? தனித்தனியாக தான் இருக்குது எல்லா ஆக்சிஜனும், வேறு ஒரு சிலிக்கான் கூட ஆக்சிஜன் ஷேர் ஆகலை, அதனால தான் ஆக்சிஜன்ட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. இப்போ இந்த வேறு ஒரு சிலிக்கான் கூட ஷேர் ஆயிடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருந்திருக்காது, ஏன்னா டபுள் பாண்ட் வந்துருச்சு இல்லை ஆக்சிஜனுக்கு, ரெண்டு பாண்ட். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இங்கே எந்த இடத்துலையும் ஷேரே ஆகலை, பட் ஒருவேளை ஷேர் ஆயிருந்துச்சுன்னா, ஷேர் ஆகலைன்னா அது பேர் ஆர்த்தோசிலிகேட், ஷேர் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் பைரோசிலிகேட், ரெண்டு ஒன்று ஷேர் ஆயிருந்துச்சுன்னா பைரோசிலிகேட், ரெண்டு ஷேர் ஆயிருந்துச்சுன்னா செயின் அண்ட் ரிங் சிலிகேட்ஸ் வந்து வேறு வேறு தான், பார்க்க வேறு வேறு தான், ஆனால் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ரெண்டு ஆக்சிஜன் தான் ஷேர் ஆகிருக்கும், ஓகேவா? மூணு ஆக்சிஜன் ஷேர் ஆயிருந்துச்சுன்னா 2D ஷீட், நாலு ஆக்சிஜன் ஷேர் ஆயிருந்துச்சுன்னா 3D சிலிகேட், 3D ஷீட் சிலிகேட், ஐ மீன் 3D ஷீட்டாக இருக்காது, 2D தான் ஷீட்டாக இருக்கும், 3Dங்கும் போது அது ஷீட்டை விட்டு வெளியே போயிருக்கும். ஸோ 3D சிலிகேட், ஓகேவா? கிளியராக எல்லாத்துக்கும் இந்த ஆர்டராக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்த்தோ பைரோ செயின் 2D 3D, ஓகேவா? ஓபிசி 23, ஒன் பீஸ் ஓபிசி அப்படிங்கிறது, ஒன் பீஸ் 23 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன் நான், ஓகேவா? ஸோ ஓ தான் ஃபஸ்ட்டு வரும், ஆர்த்தோ, அடுத்து பைரோ, அடுத்து செயின் இல்லைனா ரிங், அடுத்து வந்து 2D, அடுத்து 3D, ஓகேவா? இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுன்னா 0, 1, 2, 3, 4 ஞாபகம் இருக்கும், ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஸோ ஆர்த்தோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இப்போ பைரோ பார்க்க போகிறோம். பைரோவில் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கும், ஓகேவா? அது இந்த ஆக்சிஜன், ஓகே, இந்த ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கும். ஆக்சிஜன் ஷேர் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா? இருக்காது, ஓகே. மீதி மூணு ஆக்சிஜனுக்கு மட்டும் தான் நெகட்டிவ் சார்ஜ் போட்டோம். நடுவில் சிலிக்கான் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வளர்ந்துருக்கும், அது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர், பேசிக்காக 3D ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல, அதை வச்சும் நம்ம வரையலாம், இந்த மாதிரி வரையலாம், ஓகேவா? அதையும் வரைஞ்சிருக்காச்சு, வரைஞ்சிருக்கோம், ஓகேவா? ம், சரி. இப்போ இதில் மொத்தம் எத்தனை சிலிக்கான் இருக்குது? 2 சிலிக்கான்ஸ். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 6+1 7 ஆக்சிஜன். நெகட்டிவ் சார்ஜ் எத்தனை இருக்குது? 6 நெகட்டிவ் சார்ஜ், ஓகே. சிலிக்கான் 2, ஆக்சிஜன் 7, 6 நெகட்டிவ் சார்ஜ், ஓகே தானே? சரி, இப்போ இது சிலிக்கான், ஒரு சிலிக்கான் அப்படின்னா, இப்போ 2 சிலிக்கான், 7 ஆக்சிஜன், அப்போ ஒரு சிலிக்கானுக்குன்னா
7 by 2, 3.5 oxygen. Okay, then ratio எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் புரியும்ல. ரெண்டு சிலிகானுக்கு 7 ஆக்சிஜன், ஒரு சிலிகானுக்கு 3.5. ஸோ ரேஷியோ இஸ் 1:3.5, சிலிகான் இஸ் டு ஆக்சிஜன் ரேஷியோ வந்து 1:3.5. ஸோ இதே வந்து நம்ம ஒரு சிலிகானுக்கு எழுதணுன்னா சிலிகான் ஆக்சிஜன் 3.5, இதுவும் பை 2 ஆகும்ல, இதுவும் பை 2 ஆகும். சிலிகான் ஆக்சிஜன் ரேஷியோ தான் இது மட்டும், பட் ஹோலாக நம்ம எழுதணும்னா இதுவும் பை 2 ஆகி -3. ஓகேவா? ஓகே, இதான் வந்து ரேஷியோ ஃபார் பைரோசிலிகேட். ஓகே தானே? ஸோ இந்த 6 மைனஸை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 6 எண்ணெயை போட்டிங்கன்னா, சோடியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலிகேட் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செயின் சிலிகேட். செயின் சிலிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கும், பைரோவில் ஒன்று தான் ஷேர் ஆயிடுச்சு, இங்கே ரெண்டு ஷேர் ஆயிருக்கும். பார்த்தாலே தெரியும் இந்த ஒன்று ஷேர் ஆயிருக்கு, இது ஒன்று ஷேர் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்குமே இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது, புரியுதானே? ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் இல்லை. அடுத்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ரிங்கை மட்டும்தான். ஐ மீன் இது ஒரு ஷீட் செயினாக தான் போகுது, ஷீட்டு கிடையாது, செயின்னா. ஓகேவா? செயினுக்கும் ஷீட்டுக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. செயின்னா வந்து இந்த இது மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும், ஆனால் ஷீட்னா இங்கிட்டு திருப்பி போகும், இங்கிட்டும் திருப்பி போகும். ஒரே ஷீட்டில் ஃபுல்லாக இங்கிட்டும் அங்கிட்டு போயிட்டு இருக்கும், நாலு பக்கம் போச்சுன்னா அது ஷீட்டு, இதே இங்கிட்டும் இங்கிட்டும் மட்டும் போச்சுன்னா அது செயின். ஸோ அது ரெண்டுத்துக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு யூனிட் மட்டும்தான். அதே இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படி பண்ணோன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஷீட் போதோ அதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் இந்த யூனிட்டுக்கு மட்டும் பாருங்கள். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிலிகான் இருக்குது? ஒரு சிலிகான் தான். ஸோ ஒரு சிலிகான் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், கரெக்டு தானே? இங்கே இங்கே 4 ஆக்சிஜன், ஆனால் இந்த ஆக்சிஜனும் ஹாஃப் தான், இந்த ஆக்சிஜனும் ஹாஃப் தான், கரெக்டாக? ஏன்னா ஷேர்டு பிட்வீன் இந்த இதுக்கும் இதுக்கும் ஷேர்டு இது. அப்போனா இதுட்ட ஹாஃப் தான் இருக்குது, நம்ம இதுக்கு மட்டும் தானே பார்க்குறோம். அப்போ இந்த ஹாஃப் மட்டும்தான் இதுட்ட இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஹாஃப் தான் இங்கே இருக்குது. ஓகே தானே? ஸோ இது ஃபுல், இது ஃபுல், இது ஹாஃப், இது ஹாஃப். ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1, 2, 3 ஆக்சிஜன்ஸ் தான், புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஆக்சிஜன் மட்டும் தான் நெகட்டிவ் சார்ஜ், ஸோ 2 நெகட்டிவ். கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ இதில் சிலிகான் ஆக்சிஜன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. ஓகே தானே? இப்போ இது வந்து ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஷீட் சிலிகேட், ஐ மீன் செயின் சிலிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இதை இன்டூ 3 பண்ணிக்கோங்க. சிலிகான் என்னங்கிறது 3 ஆயிரும், என்ன அது வந்து 3 ஆயிரும், இங்கே 3 என்ன, கரெக்டா? அப்போ 3 இன்ட்டு 3 பண்ணிக்கோங்க, 3 இன்ட்டு 3 9 ஆயிரும் ஆக்சிஜன் இப்போது. அதுக்கப்புறம் இங்கே -2 இன்ட்டு 3 -6 ஆயிரும். ஓகேவா? அது வந்து 3 யூனிட் மட்டும் இருக்க ஒரு செயின் சிலிகேட் தான். இப்போ 5 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எண்ணுங்கிற இடத்துல 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இது வந்து 3 யூனிட்டுக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகே தானே? இதில் இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அடிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த செயின் சிலிகேட் வந்து 3 யூனிட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 யூனிட் தான் இருக்குது, ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இப்படி ஒரு பாலிமர் மாதிரி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் மட்டும், இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜனும் ஹாஃபாக தான் நம்ம கணக்கு பண்ணியிருப்போம். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா O9 தானே சொன்னேன், கரெக்டா? O9 அது வந்து எப்படின்னு சொன்னேன், 6 தான் சொன்னேன், கரெக்டா? -6 O9 தானே சொன்னேன். 3க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் வரும், இந்த ஃபார்முலா படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம ஹாஃப் தான் கேல்குலேட் பண்ணியிருப்போம், இந்த இடத்துலையும் ஹாஃப் தான் கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஷேர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டனால அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஷேர்டுனா நெகட்டிவ் சார்ஜும் இருக்காது. இது வந்து இன்கேஸ் ஆஃப் இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா. ஓகேவா? ஆனால் 3 யூனிட் தான் இருக்குது இந்த செயின் சிலிகேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஹாஃபையும் ஆட் பண்ணிக்கணும், இந்த ஹாஃபையும் ஆட் பண்ணிக்கணும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ப்ளஸ் இந்த ஹாஃப் 1 ஆட் பண்ணணும், இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ், 2 நெகட்டிவ் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். ஒரு ஆக்சிஜன், 2 நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஃபார்முலாவில் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன், 2 நெகட்டிவ் சார்ஜ் கன்ஃபார்ம் ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்ணுறோம் புரிஞ்சா இப்போ? ஓகேவா? ஸோ நம்ம போட்டிருந்தோன்னா Si3O9 6- தான் வந்திருக்கும் நார்மலாக நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணும், 2 நெகட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணும், சிம்பிள். ஓகே தானே? இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே, புரிஞ்சுதா? ஏன் ஆட் பண்ணுறோங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி 3 இன்ட்டு 5 போட்டிருந்தீங்கன்னா 5 யூனிட் செயினுக்கு 15 தான் வந்திருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? 5 இன்ட்டு -2 போட்டிருந்தீங்கன்னா -10 தான் வந்திருக்கும், 2 மைனஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம், 12 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது செயின் சிலிகேட். அடுத்து நம்ம பார்க்குறது ரிங் சிலிகேட். ரிங் சிலிகேட்லேயும் செயின் சிலிகேட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஷேர்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை இருக்கும் எத்தனைன்னு பார்த்தோம், டூ தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாமா இல்லைனா மொத்தமாகவே எடுத்து பண்ணிடலாமா? சரி ஓகே, மொத்தமாகவே எடுத்துட்டிங்கன்னா சிலிகான் மூணு இருக்கும், பார்த்தாலே தெரியும் இது ஒரு சிலிகான், இது ஒரு சிலிகான், இது ஒரு சிலிகான். ஸோ மூணு சிலிகான்ஸ், எத்தனை ஆக்சிஜன் இருக்குது நடுவில்? மூணு ஆக்சிஜன், இங்கே ஒரு மூணு ஆக்சிஜன், இங்கே ஒரு மூணு ஆக்சிஜன். ஸோ மொத்தம் ஒம்பது ஆக்சிஜன். நெகட்டிவ் சார்ஜஸ் 1, 2, 3, 4, 5 and 6. சிக்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ், ஓகே தானே? ஈஸி தானே? சிலிகான் 3, ஆக்சிஜன் 9, 6 நெகட்டிவ். ஓகே, இது வந்து மூணு சிலிகானுக்கு சேர்த்து. இப்போ ஒரே ஒன்று மட்டும் எடுத்தோம்னா எப்படி வரும்? இந்த ஒன்றுக்கு மட்டும் எடுங்க. டூ ஆக்சிஜன் தானே ஷேர் ஆயிருக்கு, நல்லா பார்த்தா தெரியுதுல்ல இங்கே ஒரு ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கு. ஒரு இதுக்கு மட்டும் எடுத்தாங்கன்னா டூ ஆக்சிஜன் தான் ஷேர் ஆயிருக்கும். நீங்கள் இதை மொத்தத்தையும் பார்த்து இங்கே த்ரீ ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கக்கூடாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே ஒரு ஆக்சிஜன் ஷேர்டு, இங்கே ஒரு ஆக்சிஜன் ஷேர்டு. ஓகேவா? ஸோ 1, 2 and இது ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 3. த்ரீ ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கு, இங்கே ரெண்டு நெகட்டிவ் இருக்குது, ஒரு சிலிகான் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு வரும், கரெக்டாக இந்த ஃபார்முலா தான் அங்கேயும் வரும். சரியா? ஒரு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகோன்ஸ், சிலிகோன். ஓகே ஓகே, 2D ஷீட் சிலிகேட், 2D ஷீட், 3D சிலிகேட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தான் சிலிகோன்ஸ். ஓகே, 2D ஷீட் சிலிகேட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஷேர், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே ஷேர் ஆயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆக்சிஜனும் ஷேராக தான் இருக்குது, இந்த ஆக்சிஜனும் ஷேராக தான் இருக்குது, இந்த ஆக்சிஜனும் ஷேராக தான் இருக்குது. ஸோ த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம் ஷேராக தான் இருக்கும் இங்கே. ஓகேவா? ஓகே, இப்போது இதுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆ, ஒரு சிலிகான் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இதுவும் இதுவும் ஹாஃப் சேர்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிஜன், ஒன்று இங்கே ரெண்டு, இங்கே ஒரு ஹாஃப். ஸோ 2.5 ஆக்சிஜன். ஸோ சிலிகான் 1, ஆக்சிஜன் 2.5, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ். கிளியர் தானே? ஓகே, அப்போது ரேஷியோ எடுத்திங்கன்னா 1:2, 2.5 வரும். ஓகே தானே? இப்போ இதை டபுள் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து பாயிண்டில் வேல்யூ இருக்கனால டபுள் பண்ணிங்கன்னா 2:5 வரும், கரெக்ட் தானே? ஸோ சிலிகான் 2, ஆக்சிஜன் 5, சார்ஜ் வந்து அதுவும் டபுள் ஆச்சுன்னா -2. ஸோ இப்போ வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும், கரெக்டாக? ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஸோ இதுதான் வந்து 2D ஷீட் சிலிகேட்ஸ், இதுவும் சிம்பிள் தான். எத்தனை ஷீட்டில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3D சிலிகேட். 3D சிலிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஷேர்டு. அதாவது 2D ஷீட் சிலிகேட்டில் இப்போ இதுதான் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ட்ரையாங்கிள்னா சரி இப்படி வச்சுக்கலாம், இதுதான் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக இந்த ஷீட்டில் தான் இருக்கும், கரெக்டாக இந்த ஷீட்டில் தான் ஷேர் ஆகிருக்கும். இப்போ மீதி இருக்க இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே சிலிகான் இருக்கும், இங்கே இருக்கும் அந்த ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகணும் அப்படின்னா எப்படி போகணும்? மேலே ஷேர் ஆகணும், கரெக்டாக? ஸோ மேல் வழியாகவும் ஷேர் ஆகணும். அப்போ இதுதான் வந்து என்னதுனா 3D ஸ்ட்ரக்சர், இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து 3D ஷீட் சிலிகேட் வேர் ஆல் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஷேர்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஷேர் ஆகிருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஷேர் ஆயிருக்கு, எல்லா ஆக்சிஜன் ஆட்டமே ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சிஜன்னா சிலிகான் கூட அட்டாச் ஆயிருக்கும், அதே ஆக்சிஜன் இன்னொரு சிலிகான் கூடையும், அதே இன்னொரு ஆக்சிஜன் ரெண்டு சிலிகான் கூட, எல்லா ஆக்சிஜனுமே ரெண்டு சிலிகான்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்குமா, இந்த மாதிரி ஆயிருக்குமா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெம்பர் ரிங், 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஸோ 8 மெம்பர் ரிங் வந்து எல்லா பக்கமுமே ஃபார்ம் ஆயிருக்கும். கிளியரா? கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிலிகான் ஆக்சிஜன் ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஒரு சிலிகான் சுற்றி பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜனுமே ஹாஃப் ஹாஃபாக தான் இருக்கும், ஏன்னா 4 ஷேர்டாக இருக்கும். ஸோ இப்போ 4 ஹாஃப் ஹாஃபாக தான் இருக்கும், இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப், ரெண்டு சேர்த்தா 1, இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஹாஃப், ரெண்டு சேர்த்தா இன்னொரு 1. ஸோ ரெண்டு ஆக்சிஜன்னா ஒரு சிலிகான் இருக்கும். ஸோ SiO2 இதுதான் வந்து இதோட காமன்
மென்ஷன் எப்படி இதை மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் SiO2ன்னு தான் சொல்லுவோம். ஒரு சிலிக்கான்ட்ட நாலு ஆக்சிஜன் இருந்தாலும் நாலுமே ஷேட் ஆயிருக்கனால நாலுமே இப்போ ஹாஃப் ஹாஃபாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு தான் வரும். ஸோ 1:2 இது இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ ரேஷியோ படி நீங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து 1:2 இதுக்கு முன்னாடி பார்த்த 2D வந்து பார்த்தீங்கன்னா 1:2.5 ரேஷியோ. இதுக்கு முன்னாடி பார்த்ததை பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோ இதானே? ஆ இதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோ. இதுக்கும் முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா 1:3.5 ரேஷியோ, கரெக்டா? அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோ. ஸோ ரேஷியோ வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 0.5 குறைஞ்சிக்கிட்டே போகுதா? 1:4, 1:3.5, 1:3, 1:2, 1:2. ஸோ ஒரு 0.5 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா 0.5 ஆக்சிஜன் ஷேர் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்காது, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒரு ஆக்சிஜன் தான் ஷேர் ஆயிருக்கும். அப்படிங்கும் போது ஒரு ஹாஃப் குறைஞ்சிருச்சு, அதனால தான் ஒரு 0.5 ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது போக போக. கிளியராக புரிஞ்சுதா? ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கானுமே நாலு ஆக்சிஜன் ஆட்டமால சரௌண்ட் ஆயிருக்கும், ஒரு ஆக்சிஜனுமே ரெண்டு சிலிக்கான் ஆட்டமால சரௌண்ட் ஆயிருக்கும். 8-member ரிங் இருக்கும். SP3 ஹைப்ரிடைஸ்டு சிலிக்கான். சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும், SP3 ஹைப்ரிடைஸ்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்கறது SiO, அதே தான் SiO2 3D சிலிக்கேட். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். சிலிக்கேட்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். கிறிஸ்டலைன் சிலிகேட், அமார்ஃபஸ் சிலிகேட், இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது. கிறிஸ்டலைன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட், லேட்டஸ் வந்து ஆர்டர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கிறிஸ்டலைன் சிலிகேட்ஸில் வரும். அமார்ஃபஸ்னால் அந்த ஆர்டர்டாக இருக்காது. ஓகேவா? ரேண்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அங்கேயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சிலிக்கா ஜெல், கீ சல்கர் அண்ட் கிளாஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது ஒன்று எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிலிக்கா ஜெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு புது பேக்கோ புது ஷூவோ வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல, அதுதான் வந்து சிலிக்கா ஜெல். அது வந்து ட்ரையிங் ஏஜென்ட், அதனால் உங்கள் ஷூவோ இல்லை பேக்லேயோ ஏதோ ஒரு லைட்டாக ஒரு மாய்ச்சர் இருந்தால் கூட அது அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணும். ஓகேவா? இது வந்து கிறிஸ்டோபாலைட் பி, கிறிஸ்டோபாலைட் ரெடிமேட். இது ரெண்டும் இன்டர் எக்ஸ்சேஞ்சபிளாக ஆயிக்கும், மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும் ஒன்று ஒன்று. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ். குவாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிலிகேட். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் அக்யூரேட் வாட்சஸ். வாட்சுக்கு பின்னாடி பார்த்துருக்கீங்களா குவாட்ஸ் அப்படின்னு சில வாட்சஸில் எழுதியிருப்பாங்க, அந்த பின்னாடி இருக்க அந்த ஸ்டீலில் வந்து எழுதியிருப்பாங்க, இல்லை உள்ளே கூட அந்த இந்த முள்ளெல்லாம் இருக்கும்ல அங்கேயே கூட எழுதியிருப்பாங்க குவாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்யூரேட்டாக டைம் காமிக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். பீசோ எலக்ட்ரிக், பீசோ எலக்ட்ரிக் இதெல்லாம் முன்னாடி காலத்தில் வந்து டேப் ரெக்கார்டர்ஸ் இருந்துச்சுல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சவுண்டு சிக்னல் போகுது இல்லை, அந்த சவுண்டு சிக்னலை வந்து ப்ரெஷர் சிக்னல், சவுண்டு சிக்னல் தான் வந்து ப்ரெஷர் சிக்னல். அந்த ப்ரெஷர் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். திருப்பி அதை ப்ளே பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் சிக்னலை திருப்பி ப்ரெஷர் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அது நம்மளுக்கு வெளியே சவுண்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த குவாட்ஸ் தான் வந்து யூஸ் ஆச்சு. ஓகேவா? கிளியர்? ஓகே. அடுத்து ஜியோலைட், இன்னும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிலிகேட். இது வந்து ஒரு மாடிஃபைட் சிலிகேட், அது வந்து ஒரு அலுமினோ சிலிகேட். இப்போ சிலிகேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஆக்சிஜன் தான் இருந்துச்சு, அதில் சில சிலிகான் ஆட்டம்ஸை அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா ஃபார்ம் ஆகிறது தான் இந்த அலுமினோ சிலிகேட்ஸ். ஓகேவா? ஓகே. ஃபியூ சிலிகான் ஆட்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட், அதனால் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறோம்ல, அதனால் இது வந்து மாடிஃபைடு 3D சிலிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜஸ் பேலன்ஸ்ட் பை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல சிலிக்கான் இருந்த இடத்த இப்போ அலுமினியம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அலுமினியமோட வேலன்சி கோவலன்சி எவ்வளோ? 3 தான் கோவலன்சி, கரெக்டாக? போரானும் அலுமினியமும் ஒரே இதுதானே. ஸோ கோவலன்சி அதுக்கு 3 தான். ஆனால் இப்போ 4 பாண்டில் இருக்குது, 4 பாண்டில் இருக்குன்னா போரானோ அலுமினியம் எதுவாக இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்னவாக இருக்கும்? 4 பாண்ட் ஆச்சுனாலே நெகட்டிவ் சார்ஜ் வரும், கரெக்டாக? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு NA ப்ளஸ்ஸோ இல்லை Ca2+ இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல கேட்டையான் பேலன்சிங்க்கு இருக்கணும். ஓகே தானே? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் இன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அல்கோஹாலை வந்து கேசோலினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாட்டர் சாஃப்ட்னராகவும் இது யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இது வந்து இந்த ஜியோலைட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபில்டரிங் சொல்கிறத விட பெட்ரோலியம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு, கிராக்கிங் ஆஃப் பெட்ரோலியம், கிராக்கிங் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ஐசோமெரிசம் சேஞ்ச் ஆஃப் ஐசோமர்ஸ் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். எப்படின்னா வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த இடத்துல ஜியோலைட்டை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட்? ஓகேவா? சரியா? இப்போ உங்களுக்கு உங்களோட ஹைட்ரோ கார்பன்ஸ் அனுப்பும் போது அது வந்து இப்படி டிஃப்ரெண்ட் லென்த்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்ன பண்ணுன்னா இங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா
போர்ஸ் மாதிரி தான் இருக்கும், அந்த போர்ஸ் வழியாக தான் அது போகணும். ஸோ என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை அந்த போர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, நம்மளுக்கு இப்படி இருந்தது இப்படி இருந்தது, இப்போ வந்து ஸ்ட்ரக்சரை மாறி இந்த மாதிரி வரும். ஆனால் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் அப்படி மாறிச்சுன்னா இது பேர் என்னதுரா, ஐசோமரிசம் தானே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் தானே, செயின் ஐசோமரிசம். ஸோ இந்த மாதிரி ஐசோமர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வெளியே வரும், அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிராக்கிங்னா வந்து ஒன்றும் இல்லை, பெரிய ஹைட்ரோ கார்பன்ஸை கிராக் பண்ணி சின்ன சின்ன ஹைட்ரோ கார்பன்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரியும் வந்து இந்த ஜியோலைட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சா, வாட்டர் சாஃப்னர்ஸ். வாட்டர் சாஃப்னர்ஸ்னால் என்னது, ஹார்ட் வாட்டரில் வந்து என்ன அயான்ஸாக இருக்கும், கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+லாம் இருக்குமா, அந்த அயான்ஸை வந்து இப்போ நம்ம அலுமினோ சிலிகேட்டில் என்ன அயான்ஸ் இருக்குது, இப்போ NA+ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹார்ட் வாட்டரை இது வெளியாக பாஸ் பண்ணுறீங்க, இந்த இதே மாதிரி ஒரு பெட் ஜியோலைட் பெட்னு சொல்லுவாங்க, அந்த ஜியோலைட் பெட்டில் வந்து உங்கள் ஹார்ட் வாட்டரை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த NA+ இருக்கா, இந்த NA+ வாட்டரோட போய்க்கும், அங்கே வாட்டரில் இருக்க மெக்னீஷியம் 2+ கால்சியம் 2+லாம் வந்து இங்கே வந்துக்கும். ஓகேவா, NA+ வாட்டரோட போச்சுன்னா வாட்டருக்கு ஹார்ட்னஸ் கிடையாது, வாட்டருக்கு சோடியமால ஹார்ட்னஸ் காஸ் ஆகாது. ஆனால் அந்த கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+லாம் இப்போ இங்கே வந்துருச்சு, ஸோ வாட்டர்லேருந்து அது ரிமூவ் ஆயிடுச்சா, அப்போ ஹார்ட் வாட்டர் இப்போ என்ன ஆயிடுச்சு, சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ சாஃப்ட்னிங் ஆஃப் வாட்டருக்கு வந்து இந்த ஜியோலைட் பெட்ஸ் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. ஓகேவா, ஓகே தானே. ஓகே, அடுத்த டாபிக் என்னடா, சிலிகோன்ஸ். தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சிலிகோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆர்கேனோ சிலிகான் பாலிமர்ஸ். ஆர்கேனோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது ஆர்கானிக், ஆர்கானிக்னால என்ன இருக்கும், அதில் கார்பன் காம்பவுண்ட்ஸ், கரெக்டாக கார்பன் கண்டிப்பாக இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ ஆர்கேனோ சிலிகான் பாலிமர்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே தெரிஞ்சிச்சு, கார்பனும் சிலிகானும் இன்வால்வ் ஆயிருக்கும் போது. ஓகேவா, ஓகே தானே, கார்பன் சிலிகான் வந்து கம்பைன் ஆகி ஒரு பாலிமர் மேக் பண்ண போகிறோம், அதுதான் வந்து சிலிகோன்ஸ்னு சொல்கிறோம். சிலிகான் சிலிகோன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதா, நல்ல நேமில் ஒரு இ ஆட் ஆகும். சிலிகோன் அப்படிங்கிறது, சிலிகான் அப்படிங்கிறது எலமெண்ட் பேர், சரியா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, குழப்பிடக்கூடாது. கண்டெயின் சிலிகான் ஆக்சிஜன் அண்ட் சிலிகான் கார்பன் பாண்ட். சிலிகான்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஆக்சிஜனும் இருக்கும், சிலிகான் கார்பனும் இருக்கும். அதை நம்ம எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்டர் ரிப்பிளிங் இன் நேச்சர். ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான, ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னால் வாட்டர் ரிப்பலண்ட். ஸோ இது வந்து வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா, இது வந்து வேப்பர்ஸாக, சிலிகோன் வேப்பர்ஸ் வந்து ஒரு பேப்பர் மேலேயோ இல்லை ஒரு கிளாத் மேலேயோ வந்து நீங்கள் அந்த வேப்பர்ஸை வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா, அது மேலே அனுப்பிச்சுட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கிளாத்தோ இல்லை பேப்பரோ வந்து வாட்டர் ரிப்பலண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிளாத்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பயோ கம்பேட்டபிள் அண்ட் நான் டாக்ஸிக். அதாவது நம்ம பாடியில் வந்து சில இம்ப்ளான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சர்ஜரிஸ்க்கோ இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா சில இம்ப்ளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ளே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் வைக்கும்போது அது வந்து நம்ம பாடி கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக ரியாக்ட் ஆகாமல் வேறு எந்த அன்வான்ட் ரியாக்ஷன் ஆகாமல் இருக்கணும், ஸோ தட் பயோ கம்பேட்டபிளாக இருக்கணும். ஓகேவா, நம்ம பாடி கூட ரியாக்ட் ஆகக்கூடாது, சேஃபாக இருக்கணும், டாக்ஸிக் நான் டாக்ஸிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலிகோன்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த சிலிகான் பாலிமர்ஸ் வந்து இந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸு, சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதுதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக வந்து. ஓகேவா, தென் தெர்மலி ஸ்டேபிள். இது வந்து தெர்மலி ஸ்டேபிள், ஹை டெம்பரேச்சர்ஸ்லேயுமே ஸ்டேபிளாக இருக்கும், அதனால இது வந்து அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டராகவும் ஆக்ட் ஆகும், இது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் ஹை டெம்பரேச்சரில் கூட இது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகிறனால ரொம்பவே நிறைய யூசஸ் இருக்குது இதுக்கு. தென் யூஸ் த சீலண்ட் அண்ட் கிரீசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீஸ் வந்து ஆயில் கிரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிரீசஸ் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி பிஸ் பிஸ்ன்னு இருக்கும்ல, அது வந்து ஆயில் கிரீசஸ். ஆயில் கிரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீக்ரேட் ஆயிரும். ஆனால் இந்த சிலிகோன்னால் பண்ணுற கிரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை தெர்மலி ஸ்டேபிளாக இருக்குல்ல, அதனால் ஹை டெம்பரேச்சர்லேயுமே அந்த கிரீசஸ் வந்து டீக்ரேட் ஆகாமல் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதுக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி சிலிகான்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, RCL அல்கைல் குளோரைடு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் சிலிகான் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த RCL அப்படிங்கிற இடத்துல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் அப்படிங்கிற இது சிலிகானும் வந்துடுது, சரியா, இதுக்கு நடுவில் சிலிகான் வந்துடுது. சிலிகானுக்கு வந்து வேலன்சி எத்தனைடா, கார்பன் குரூப் தானே, அப்போ வேலன்சி 4. ஸோ 4 குரூப்ஸ் அதால் வச்சுக்க முடியும். ஸோ
அதுல ரெண்டு ஆரா இருக்கலாம், ரெண்டு சிஎல்ஆ இருக்கலாம், இல்லைன்னா மூணு ஆரா ஒரு சிஎல். ஆறுங்கிறது அல்கைல் குரூப் சரியா, ஒரு ஆரா மூணு சிஎல்ஆவும் இருக்கலாம் கரெக்டா. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து சிலேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை தான் சிலேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிலேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ ஒரு அல்கைல் குளோரைடு சிலிகானே ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிலேன்ஸ் ஃபார்ம் ஆகுது சரியா. இந்த சிலேன்ஸில் இருக்க என்னது குளோரைட் குரூப்பை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரோலிசிஸ் பண்ணி, ஓகே ஹைட்ரோலிசிஸ் பண்ணி இந்த குளோரைடுக்கு பதிலாக ஓஹெச் குரூப்பை கொண்டு வர போகிறோம் சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது ஹைட்ரோலிசிஸ், ஹைட்ரோலிசிஸ் பண்ணி ஹச்சிஎல் எலிமினேட் ஆயிரும், ரெண்டு பக்கத்துலேருந்தும் ஹச்சிஎல் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த குளோரின் பதில் இப்போ ஓஹெச் வந்து சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு ஓகேவா. புரிஞ்சா ஓகே. இது வந்து இன் கேஸ் ஆஃப் ரெண்டு குளோரின் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு ஓஹெச் சப்ஸ்டியூட் ஆகும், மூணு குளோரின் இருந்துச்சுன்னா மூணு ஓஹெச் சப்ஸ்டியூட் ஆகும் ஓகேவா. புரிஞ்சா இந்த மாதிரி தான். ம் ஓகே. இப்போ ஓஹெச்லாம் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு, ரெண்டு ஓஹெச் சப்ஸ்டியூட் ஆகிருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்துருக்கிறது அந்த மாதிரி எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள். இப்போ இதை வந்து கண்டென்சேஷன் பண்ணும், கண்டென்சேஷன் பண்ணால் என்னாகும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும் ஓகேவா. ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா என்னாகும்னு பாருங்க, இந்த ஆக்சிஜன் வந்து இப்போது ஷேர்டு பிட்வீன் டூ சிலிகான் ஆட்டம்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும், ரெண்டு சிலிகான் ஆட்டம்ஸ் நடுவில் இப்போ ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும் இந்த H2O மாலிக்யூல் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ ஒரு ஷேர்டு ஆக்சிஜன் வந்துடும் கரெக்டா. இதே மாதிரி அடுத்து இதே ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கிட்ட வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்குமா. ஸோ இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த ஆக்சிஜன் இப்படியே ஷேர் ஆயிரும் ஓகே தானே. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த ஆக்சிஜன் ஷேர் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி லைனாக போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. இது இந்த கேஸ் ஆஃப் எந்த கேஸில் இது ரெண்டு ஓஹெச் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் செயின் பாலிமர் கிடச்சிருக்கும் கரெக்டா. மூணு ஓஹெச் இருந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துலையும் ஓஹெச் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த சைடும் செயின் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு 3D பாலிமராக எக்ஸ்டெண்ட் ஆகும் கரெக்டா. ஓகே, இதே இது இருக்கிறது ஒரே ஒரு ஓஹெச் அப்படின்னா அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஓச்சது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம் ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ரெண்டு ஓச்சுக்கு மட்டும் தானே பார்த்தோம், ரெண்டு ஓச்சுக்கு பார்த்தோமா. ம் ஓகே, எவ்வளோதான் ப்ராசஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செயினை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகலாம் ஓகேவா. அது எத்தனை ஓஹெச் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட சிலிகான்ஸ் வந்து வேறு வேறு டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்கானிக் குரூப், எத்தனை ஓஹெச்னு சொல்கிறதுனாலும் ஒன்று தான், இல்லை எத்தனை ஆர் குரூப் அல்கைல் குரூப் இருந்துச்சு இல்லை அது எத்தனைன்னு சொன்னாலும் ஒன்று தான், இந்த ப்ராப்ளம் இல்லை. ஆர் குரூப் ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா மூணுமே வேறு என்ன இருக்கும், மூணுமே குளோரினாக இருந்திருக்கும் சிலேனில். இங்கே கொடுத்துருக்கிறது சிலேன்ஸ் சரியா, ஓஹெச் குரூப் இன்னும் வரலடா, சிலேன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலேன்ஸில் வந்து ஆர் குரூப் ஒன்று இருந்துச்சுன்னா மூணுமே வந்து குளோரைட் குரூப்பாக இருக்கும் கரெக்ட் தானே ஓகே தானே. இது எம்இங்கிறது மெத்தைல் குரூப், ஆர் இல்லை அல்கைல் குரூப்பில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மெத்தைல் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை ஓகே. இந்த மாதிரி மூணுமே வந்து குளோரின் இருந்துருந்துச்சுன்னா மூணுமே இப்போ ஓஹெச் ஆயிருந்திருக்கும் கரெக்டாக. ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா மூணுமே ஓச்சா இருந்திருக்கும், கண்டென்சேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 3D பாலிமர் மாதிரி கிடச்சிருக்கும் கரெக்டாக. நான் சொன்னேன்ல அந்த மாதிரி 3D பாலிமர் கிடச்சிருக்கும். இது என்னன்னு சொல்கிறோன்னா கிராஸ் லிங்க்டு சிலிகோன், அதாவது ஒரே லீனியராக போகாமல் கிராஸ் லிங்க்டாக இருக்குது, லீனியராக இல்லாமல் கிராஸ் லிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கிராஸ் லிங்க்டு சிலிகோன் ஓகே தானே. அடுத்து அடுத்த டைப் என்னது, ரெண்டே ரெண்டு குளோரின் ரெண்டு அல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. டூ போட்டுருக்கோம், ரெண்டு அல்கைல் குரூப் ரெண்டு குளோரின் இருந்துச்சுன்னா அப்போ என்ன கேஸ் வரும், அப்போ தான் வந்து ஒரே செயின் லீனியராக வரும், அது என்னதுன்னா லீனியர் செயின் சிலிகோன் ஓகே தானே. சரி, இப்போது மூணு ஆர் குரூப் இருக்குது, ஒரே ஒரு சிஎல் தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு சிஎல் வந்து ஓஹெச்சா மாதிரி இருக்கும் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால், அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போ உங்கள் செயின் இப்படி வந்துட்டு இருக்கு, ஆக்சிஜன் இருக்குது, இன்னொரு முன்னாடி இருந்ததுலேருந்து ஒரு ஓஹெச் இருக்குது, இப்போ உங்களோட இதுலேருந்து ஒரு ஓஹெச் இருக்குது இந்த இந்த இது ஓகேவா. ஒரு ஓஹெச் இருக்குது சிலிகானை சுற்றி, மீதியா மூணுமே வந்து ஆர் குரூப் தான் இருக்குது கரெக்டா. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஓஹெச்லேருந்து ஒரு H2O இப்படி எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த H2O எலிமினேட் ஆகிடுச்சுடா, கண்டென்சேஷன் பண்ணுறீங்க, H2O எலிமினேட் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும் கரெக்டா. ஆக்சிஜன் அந்த ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும், அது இது இது முன்னாடி இருந்த அந்த சம்திங் ஒரு குரூப் இருந்திருக்கும்ல அந்த குரூப் கூட அட்டாச் ஆகி வச்சுருந்துருக்கும் கரெக்டா. இதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்குமா, இதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்க முடியுமா? ஓஹெச் குரூப் இருந்தால் தான் கண்டென்சேஷன் நடக்கும், இங்கே இருக்கிறது அல்கைல் குரூப்ஸ், அல்கைல் குரூப்ஸ் இருந்தால் கண்டென்சேஷன் ஸ்டாப்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலேயுமே இங்கே அல்கைல் குரூப் இருக்குன்னா இதுக்கு மேலே இன்சைட் கண்டென்சேஷன் இப்படி நடக்குமா, நடக்காது. அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்காது, குளோரின் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு மேலே அந்த குளோரினுக்கு பதிலாக ஓஹெச் வந்து அந்த ஓஹெச்சுக்கு பதிலாக இப்போ கண்டென்சேஷன் நடந்திருக்கும் சரியா.
ஸோ ஆறு குரூப் வந்துருச்சுனாலே அதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்க வைக்க முடியாது, அவ்வளோதான். இந்த சிலிகான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே தானே, புரியுதா? ஸோ இப்போ இதுக்கு மேலே இங்கேயும் கண்டென்சேஷன் நடக்காது, இங்கேயும் கண்டென்சேஷன் நடக்காது, இங்கேயும் நடக்காது, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, செயினை பிளாக் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. இதுக்கு மேலே கண்டென்சேஷன் நடக்கக்கூடாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த R3SICL. ஸோ அதனால இது பேர் செயின் பிளாக்கிங் ஏஜென்ட். கிளியரா? சிம்பிள் தானே? இதே இது R39 இந்த கேஸ். R4SICL இருந்துச்சுன்னா R4SICL வர்றது SI. R4SI நாலுமே சிலிகான் கூட அல்கைல் குரூப் மட்டும்தான் இருக்குன்னா அதால் சிலிகான் ஃபார்ம் பண்ண முடியுமா? சிலிகோனே அங்கே ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? நாட் ஆஃப் எனி யூஸ். கிளியரா? புரிஞ்சு தானே ஏன் இது செயின் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது? புரிஞ்சா? ஸோ வேற ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான். R3SICL இப்போ வந்து நம்ம எடுக்கிறதே வந்து ரெண்டு R3SICL தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? செயின் பிளாக்கிங் ஏஜென்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஒரு பெரிய செயின் இருக்குது, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது செயின் பிளாக்கிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போது நம்ம எடுக்கிறதே இது இந்த மாலிக்யூல் மட்டும்தான் ரெண்டு தடவை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாலிக்யூலை மட்டும் ரெண்டு மாலிக்யூல்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகும், H2O வெளியே போயிருமா? H2O வெளியே போயிடுச்சுன்னா இங்கே வந்து ஆக்சிஜன் லிங்கேஜ் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? எடுத்துருக்கிறது ரெண்டு மாலிக்யூல்னா இவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே செயின் எக்ஸ்டெண்ட் ஆக முடியுமா? எங்கேயாவது எங்கேயுமே செயின் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ மொத்தமாகவே இந்த சிலிகான் வந்து இதுதான், இது ஒரு சிலிகான் தானே, இப்போ இது ஒரு சிலிகான் தானே, எஸ். ஆனால் இது ஒரு பாலிமர்னு உங்களால் சொல்ல முடியுமா? ம், இது ஒரு பாலிமரே கிடையாது தானே, ரெண்டே ரெண்டு தானே இருக்குது. அப்போ இது டைமர் தானே, ரெண்டு இது கன்வின்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இது டைமர் தானே, இது பாலிமரே கிடையாதுடா, இது ஒரு டைமர், இட் இஸ் நாட் அ ட்ரூ பாலிமர். ஆனாலும் இது சிலிகோனில் இன்னும் இன்வால்வ் ஆகுது. சிலிகோன்னா என்னன்னு சொன்னேன் ஆல்ரெடி, பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? பாலிமர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நம்ம காமிச்சது ஒரு பாலிமரே கிடையாது, டைமர் தான். ஆனாலும் இது ஒரு சிலிகோனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. சரியா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, ஆனாலும் இது ஒரு சிலிகோன் தான். சரியா? இது ஒரு பாலிமர் கிடையாது, ஆனாலும் சிலிகோன். சரியா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் சிலிகன் வில் ப்ரொடியூஸ் லோவஸ்ட் மாலிகுலர் வெயிட்? சிலிகோன். இருக்கிறதுலே லோவஸ்ட் மாலிகுலர் வெயிட் சிலிகோன் அப்படின்னு கேட்டாலே அது இதுதான்டா. இந்த சிலிகோன் தான் இருக்கிறதே லோவஸ்ட் மாலிகுலர் வெயிட் சிலிகோன். இந்த சிலிகோன் வேணும்னா நம்மளுக்கு எந்த சிலேன் வேணும், ஒரே ஒரு குளோரின் இருக்கா சிலேன் வேணும், அப்போ தான் வந்து பிளாக் ஆகும் டக்குன்னு. கரெக்டா? ஒரு சிலிகோன் ஒரு குளோரின் இருக்க சிலேன் இருந்தால் தான் ஒரே ஒரு ஓஹெச் மட்டும் கிடைக்கும், அப்போ தான் ஈஸியாக வந்து ஒரே ஒரு இதில் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே தானே? ஸோ ஒரு குளோரின் இருக்க சிலேன் தான் வந்து நம்மளுக்கு இருக்கிறதே லோவஸ்ட் மாலிகுலர் வெயிட் சிலிகோனை கொடுக்கும். லோவஸ்ட் மாலிகுலர் வெயிட் சிலிகோன் எதுன்னு கேட்டாங்கன்னா அது இது. சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து சிலிகோன் பற்றி பார்த்தோமா, இப்போ அடுத்து சிலிகான் சிலிகேட்ஸ் அதை வச்சு எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம கார்பன் பற்றி பார்க்க போகிறோம். கார்பனோட அலோட்ரோப்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட், கிரஃபைட், இந்த பக் மினிஸ்டர் ஃபுல்லரின் இதெல்லாம் இருக்கும். சொன்னோன்னா பார்க்கலாம். டைமண்ட், டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கார்பன், ஈச் சல்ஃபர்னு இருக்கு, ஈச் கார்பன் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஈச் கார்பன் SSP3 ஹைப்ரிடைஸ்டு. ஸோ ஈச் கார்பன் SP3 ஹைப்ரிடைஸ்ட் இன் டைமண்ட், நாலு நாலு பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வரையிலையா? சரி, ஓகே. ஓகே, SP3 ஹைப்ரிடைஸ்ட்ங்கிறனால டெட்ராஹைட்ரல். டெட்ராஹைட்ரலாக இருந்தாலே அது ஒரு பிளேனார் மாலிகுலா இருக்குமா? இருக்காது, நான் பிளேனார். அண்ட் 3D ஸ்ட்ரக்சர், 3D போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு 3D ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? 3D அது நெட்ஒர்க் சாலிட். நெட்ஒர்க்குங்கும் போது அது இங்கிட்ட அங்கிட்ட எல்லா பக்கமும் ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 3D சாலிட். சரியா? லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ். இங்கே வந்து கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் இருக்குது, அயனிக் பாண்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா கார்பன் கார்பன் தானே, கார்பன் கார்பன் கிடையாது, எங்கிட்டாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் இது வந்து கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஸ்ட்ராங் கார்பன் கார்பன் பாண்ட்ஸ், இங்கே இருக்க கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மெல்ட்டிங் பாயிண்ட்டுமே இதை பிரேக் பண்ணணும்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக தேவை, இருக்கிறதுலே ரொம்ப ஹையான மெல்ட்டிங் பாயிண்ட் தேவை இதுக்கு. அண்ட் தெர்மல் கண்டக்டர், இது வந்து தெர்மல் கனெக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. ஓகேவா? ஓகே தானே? சரி, அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். தெர்மல் கண்டக்டர் ஹீட் கண்டக்ட் பண்ணும், ஆனால் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். சரி, எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் மூமெண்ட் இருந்தால் தானே எலக்ட்ரிக்கலி கண்டக்டராக இருக்க முடியும். இங்கே எலக்ட்ரான் மூமெண்ட் எதுவும் இருக்காது, அதனால எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். சரியா? டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் டீலோக்கலைஸ் எலக்ட்ரான் அது சொன்னேன். அப்ரேசிவ் நேச்சர், அப்ரேசிவ் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு
ஹார்டாக ஒரு என்ன சொல்கிறது கீச்சுரம் கீச்சு விடும் பார்த்துருக்கீங்களா, சொர சொரங்கிற அந்த நேச்சர் ஒரு இது தேய்ச்சி விட முடியணும், அதால் கட் பண்ண முடியணும். அந்த நேச்சர் தான் வந்து அப்ரேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கட்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் டூல்ஸ், கட்டிங் பண்ணுறதுக்கு அப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும்ல, கட் பண்ணணும் தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்ரேஷன் இருக்கணும். ஸோ கட்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் டூல்ஸ்க்கு இந்த டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பல்பு ஃபிலமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பல்ப் ஃபிலமெண்ட் வந்து டங்ஸ்டன் தானே, அதை கட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்கலி அனைசோட்ரோபிக், அதாவது ஐசோட்ரோபிக் அப்படின்னா எல்லா பக்கம் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரே கேரக்டர் இருந்தால் அது ஐசோட்ரோபிக்னு சொல்லுவோம். அனைசோட்ரோபிக்னா வந்து எல்லா பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரே கேரக்டர் இருக்காது. ஓகேவா, ஹார்ட்னஸ் இஸ் நாட் த சேம் இன் ஆல் டைரெக்ஷன். இந்த சைட்லேருந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஹார்ட்னஸ் இருக்கும், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஹார்ட்னஸ் இருக்கலாம், சரியா. ஆப்டிக்கலி ஐசோட்ரோபிக், ஆப்டிக்கல் நேச்சர் பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் சேம் தான், அதாவது ஆர்எஃப் வேல்யூ வந்து எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் சேமாக தான் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியும்ல, அது வந்து எல்லா டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து ஹார்ட்னஸ் வந்து எல்லா பக்கமும் சேமாக இருக்காது. ஓகேவா, ஓகே. ஸோ கிராஃபைட் டு டைமண்ட், கிராஃபைட் டு டைமண்ட் வந்து நேச்சுரலாகவே கன்வர்ஷன் நடக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் இது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் அது ரொம்ப ஹை கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகேவா, எர்த் க்ரஸ்ட்டுக்கு அடியில் ஹை கம்ப்ரெஷன் ஹை ப்ரெஷரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸ், இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது கம்ப்ரெஸ் ஆகி நம்மளுக்கு வால்யூம் நிறைய இருந்த கிராஃபைட்டோட வால்யூம் இப்போ கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப ஸ்மால் ஆகி ஒரு மைன்யூட்டான ஒரு டைமண்டாக கிடைக்கும். ஸோ வால்யூம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும், சரியா. ஓகே, தென் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனில் கிராஃபைட் அலோட்ரோப், கிராஃபைட் அலோட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஈச் கார்பன் இஸ் எஸ்பி டூ ஹைப்ரிடைஸ்டு, எல்லா கார்பனும் இதில் என்னவா இருக்குது எஸ்பி டூ ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. அப்போது எல்லா கார்பனும் நாலு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குமா, ம் சரி பாருங்க, அது நாலு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குமா பண்ணியிருக்காதா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து எஸ்பி டூ ஹைப்ரிடைஸுங்கும் போது கண்டிப்பாக பிளேனாராக தான் இருக்கும், ட்ரைகோனல் பிளேனாராக தான் இருக்க முடியும். எஸ்பி டூனாலே ட்ரைகோனல் பிளேனார், எஸ்பி த்ரீங்கிறனால அங்கே டெட்ராஹெட்ரலாக இருந்துச்சு, அதனால பிளேனாராக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்டு ஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட நம்ம இது ஆர்த்தோபோரிக் ஆசிடில் பார்த்தோம்ல அதே கதை தான் இங்கேயும். ஓகேவா, ஆர்த்தோபோரிக் ஆசிடில் எப்படி ஒரு ஒரு ஆர்த்தோபோரிக் ஆசிட் லேயர், அடுத்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் லேயர், அடுத்த ஆர்த்தோபோரிக் ஆசிட் லேயர், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கரெக்டாக அதே கதை தான் சேம் தான். ஓகேவா, ஸோ இதில் ஒரு லேயரை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபீன் அப்படின்னு சொல்கிறோம், ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிராஃபீன்னு சொல்கிறோம், இது மொத்தமாக சேர்த்து தான் வந்து கிராஃபைட்னு சொல்கிறோம், சரியா. தென் ஒர்க்கஸ் ட்ரை லூப்ரிகண்ட், இது வந்து லூப்ரிகண்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது, அங்கே பார்த்தேன்ல அதே தான், அதே மாதிரி லேயர் லேயர் ஸ்லைட் ஆகும், அதனால லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் ஆகும். தெர்மல் கண்டக்ஷன் இஸ் லெஸ் தேன் டைமண்ட், டைமண்டை விட இங்கே வந்து தெர்மல் கண்டக்ஷன் லெஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைட்லேருந்து ஒரு ஹீட் பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமண்டில் வந்து எப்படி இருக்கும், க்ளோஸ் க்ளோஸாக கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இடையில ஒரு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அப்படிங்கும் போது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி வீக் ஃபோர்ஸ் தானே. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற தெர்மல் கண்டக்ட் தெர்மல் எனர்ஜி வந்து ஈஸியாக இந்த லேயரை இந்த லேயரில் ஈஸியாக கண்டக்ட் ஆகும், ஆனால் வந்து இந்த லேயர் தாண்டி இதை தாண்டி திருப்பி இதுக்கு போகும்போது கொஞ்சம் வீக் ஆகும், அடுத்து திருப்பி இங்கே நல்லா கனெக்ட் ஆகும், திருப்பி இதை தாண்டி இந்த ஏரியாவில் போகும்போது இப்படி போகும்போது கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ அதனால் தெர்மல் கண்டக்டன்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் தான், சரியா. சாஃப்டர் தேன் டைமண்ட், இது கண்டிப்பாக வந்து சாஃப்டாக தான் இருக்க போகுது டைமண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அது ஒரு நெட்ஒர்க் சாலிட், இங்கே அப்படி கிடையாது, இது சாஃப்டராக தான் இருக்கும். அனைசோட்ரோபிக் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அதே கதை தான். எப்படின்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து இந்த சைடு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிங்கன்னா இது வெளியாக அழகாக போயிடும், ஒரே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஈவனாக ஈவனாக இது வெளியாக போகும்போது ஈவனாக போயிடும். இதே இது நீங்கள் இங்கேருந்து பாஸ் பண்ணுறீங்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸை அப்போ ஈவனாக போகுமா, ஏன்னா நடுவில் நடுவில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, கம்ப்ளீட்டாக கிராஃபைட்டாக ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அது ஒரே மாதிரி போயிருந்துருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, அப்போ ஒரே மாதிரி போகாது தானே. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, இந்த சைட்லேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, அப்படிங்கும்போது இது என்னது அனைசோட்ரோபிக், நாட் சேம் ஃப்ரம் ஆல் த சைட்ஸ். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வேறு வேறு மாதிரி இருக்குது. கண்டக்ஷன் இஸ் பாசிபிள் அலாங் த லேயர் நாட் பிட்வீன் த லேயர்ஸ், அதே தான் இப்போ நான் சொன்னது தான், அலாங் த லேயர் இந்த வழியாக கண்டக்ஷன் பாசிபிள், இந்த வழியாக கண்டக்ஷன் பாசிபிள் இல்லை, ஏன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுச்சு. யூஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அதனால் எலக்ட்ரோட் ப்ரிப்பரேஷன்லேயும் கிராஃபைட் இருக்குது அப்படிங்கிறது, ஏன்னா கண்டக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதனால் கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் வந்து பாசிபிள். ஓகே, தெர்மோடைனமிக்லி மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோப் ஆஃப் கார்பன், எதுக்கு இருக்கிறதுல ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேவா,
heat of formation is the delta HF. That is the graphite. Most stable allotrope of carbon is graphite. And then adhi evlo kevlo adhigamagudho avlo kevlo adu vandu form aagadhu seriya 1.9 abdingiradhu diamond ku abdingumbodhu adu vandu romba time eduthukum form aagradhukku 1.9 ngumbodhe romba 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 kaalangal aagum adu form aagradhukku 38 abdingiradhu veru 1.9 ke andha nerama 38 abdingiradhu form aaguma modhu aagave aagadhu idhu vandu naturally not even possible fullerene vandu form aagradhu okay va idhu vandu man made carbon allotrope da vandu fullerene seriya. So, this is naturally possible. Why is the heat of formation? Okay, this is the allotropes of phosphorus sulfur. We will see that. Okay, fullerene. Fullerene. Each carbon is sp3 hybridized. Sp3 hybridized. We will see three bonds. But this is planar. SP2 hybridized, I'm sorry, SP2 hybridized, ஆனா இது வந்து planar கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க. அது structure அதுக்காக தான் கொடுத்திருக்கேன். இது planar கிடையாது. நார்மலா SP2னா நம்ம planar நினைச்சுவோம். பட் இது planar கிடையாது. இது வந்து ஒரு ball மாதிரி இருக்கும். சரியா? இப்படி ball மாதிரி இருக்கும். அந்த balls ல பாத்தீங்கன்னா hexagon இருக்கும், சுத்தி pentagons இருக்கும். So I mean is he, sorry. Hexagon, pentagon இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா அதுல? அது எத்தனை இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதலாம் நாம பார்க்கலாம். சரியா? Okay. So where in a molecular solid exist in small units having 60 carbon to 350 and above. So basically on the Buckminster fullerene abding 60 carbons. This is 350 and above carbons lang kuda fullerenes when the present irk make panirkanga. Okay. Wa? So 60 carbon and 360 carbon. Above kuda irukudu okay va and then in the number of carbons vandu epoyume even number ah dhaan irukum the fullerenes la okay va synthetic allotrope man made da natural ah kediyadhu idu okay idu dhaan vandu purest allotrope of carbon due to the absence of dangling bonds appadina enna na free valencies ipo vandu or diamond eduthukongle diamond la vandu ethana illa enga poite diamond la vandu ethana bonds irukku abdingaradhu ungalaal solla mudiyuma ethana carbons dhaan irukku abdingaradhu ungalaal solla mudiyuma mudiyadhu ana idhula vandu c60 abdina 60 carbons dhaan so vandu kandipa vandu ella carbons me vandu idhula involve a irukku cover a irukku endha carbon me vandu free a angittu orama irukku adu correct dhaan ana ஏனா இது வந்து ஒரு சர்குலர் பாண்டுங்கும் போது கண்டிப்பா இது சுத்துச்சுனா இப்படி வந்து ஊளியே தான் போகுது. ஆனா வந்து அதனால இதுல ஆப்சன்ஸ் ஆஃப் டாங்கிளிங் பாண்ட்ஸ். இதே இது நீங்க ஒரு கிராஃபைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. கண்டிப்பா இப்படி போயிட்டு இருக்கேனா கண்டிப்பா எண்ட்ல இருக்க கார்பன் வந்து ஃப்ரீ வேலன்சி இருக்க தான செய்யும். சோ அதனால அதுல எல்லாம் வந்து டாங்கிளிங் பாண்ட்ஸ் அதாவது அந்த ஃப்ரீ வேலன்சி கார்பன் கண்டிப்பா இருக்கும். சோ அதனால இதுல இருக்காது அப்படிங்கறனால இதுதான் இருக்கலே பியூரஸ்ட் அலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஆக்சுவலி ஓகே ஓகே. So purest allotrope of carbon vandu idu da thermodynamically most stable appdin keta graphite da seriya seri idu vandu pathina hexagon pentagon rendume irukku nu sonna hexagon pentagons vandu epoyume vandu c60 buckminster fullerene la vandu always 12 da epoyume okay va always pathina hexagons is greater than pentagon nalla gavanichu parunga oru pentagon irukna அந்த ஒரு பென்டகனை சுத்தி 1 2 3 4 5 அதோட அஞ்சு சைட்ஸ்லயுமே ஒரு பென்டகன் இப்படி இருக்குன்னா இதோட அஞ்சு சைட்ஸ்லயுமே வந்து என்ன இருக்கும்னா ஹெக்ஸகன்லாம் இருக்கும் இப்படி புரியுதா இந்த மாதிரி ஹெக்ஸகன்ஸ் தான் இதோட அஞ்சு சைட்லயுமே இருக்கும் ஓகேவா ஒரு பென்டகனை சுத்தி அஞ்சு ஹெக்ஸகன்ஸ் இருக்குன்னா அப்ப ஹெக்ஸகன்ஸ் தானே அதிகம் புரியுதா ஹெக்ஸகன்ஸ் தான் அப்ப அதிகமா இருக்கணும் சோ ஆல்வேஸ் ஹெக்ஸகன்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் பென்டகன்ஸ் இன் ஃபில்லரீன்ஸ் ஓகேவா ஹெக்ஸகன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா n/2 - 10 சோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஓகேவா சோ அதில் டைரக்டா அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹெக்ஸகன்ஸ் கிடைச்சிரும் சோ c60 நம்பர் ஆஃப் ஹெக்ஸகன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஆல் 20 ஹெக்ஸகன்ஸ் இருக்கு 12 பென்டகன்ஸ் இருக்கு ஓகேவா சரி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கிராஃபைட் எடுத்துட்டு எலக்ட்ரிக் ஆர்க் அட் ஹை டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சரில் எலக்ட்ரிக் ஆர்க்கில் வந்து இதை பண்ணிங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா
என்ன சொல்றது எலக்ட்ரிக் ஆர்க்ல வந்து இதை வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இனர்ட் மீடியம் பிரசன்ஸ்ல வந்து ஃபுல்லரின் ஃபார்ம் ஆயிரும் சரியா. இது வந்து எப்படி இருக்கும்னா பிளாக் சூட்டி மெட்டீரியலா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு கருகுன ஒரு பிளாக்காக அது வந்து நார்மலாக தெரிஞ்சது தானே, பிளாக் சூட்டி மெட்டீரியலாக இருக்கும். ஓகே தென் இனர்ட் பேரஃபெக்ட். இனர்ட் பேரஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எஃபெக்ட் இன் பி பிளாக். ஓகேவா, வேறு இதுலேயும் இந்த இனர்ட் பேரஃபெக்ட் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 13th குரூப் 14th குரூப் அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா குரூப்ஸ்க்குமே இருக்கும். ஸோ டைரெக்டாக இதிலே பார்த்துடலாம் நம்ம சரியா. த டெண்டன்சி ஆஃப் NS எலக்ட்ரான் பேர் NS2 டு கெட் இனர்ட் வைல் மூவிங் டவுன் த குரூப் இஸ் கால்ட் அஸ் இனர்ட் பெர்ஃபெக்ட். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பி பிளாக்கு முன்னாடி தான் என்ன இருந்திருக்கும், பி பிளாக் இருக்குன்னா பி பிளாக்கு முன்னாடி தான் என்ன இருந்திருக்கும், எஃப் டி பிளாக் எல்லாம் இருந்திருக்குமா அதுக்கு முன்னாடி. அது கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க பி பிளாக்லாம் போனீங்கன்னா கீழே லாஸ்ட் பீரியட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா பி பிளாக் இங்கே இருக்குன்னா அதுக்கு முன்னாடி தான் என்னலாம் வந்திருக்கும், எஃப் பிளாக்கு டி பிளாக்கு எல்லாம் வந்திருக்குமா கரெக்டாக. எஃப் பிளாக் டி பிளாக்லாம் புவர் ஷீல்டிங் ஆர்பிட்டல்ஸ் இருக்கா. ஸோ அதோட புவர் ஷீல்டிங்னால இந்த எஃப்டி எல்லாம் புவர் ஷீல்டிங்காக இருக்கனால நம்ம நியூக்ளியஸோட செட் எஃபெக்டிவ் என்ன இருக்கும், ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பி பிளாக் கீழே இருக்க பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வரும்போது டாப்பில் வந்து டி பிளாக்கே இருக்காது, கொஞ்சம் கீழே போனால் டி பிளாக் வரும், அடுத்து ரொம்ப கீழே போனால் தான் எஃப் பிளாக்கே வரும் கரெக்டாக. ஸோ கீழே இருக்க பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் செட் எஃபெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இது ஹையாக இருக்கனால என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல், இந்த அவுட்டர் மோஸ்ட் எஸ் ஆர்பிட்டலில் இருக்க அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸை வந்து இது நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா, ஸோ தேட் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் வெளியே ரியாக்ட் பண்ண அந்தளவுக்கு ஆசையப்படாது. ஸோ இது வெளியே போக ஆசைப்படலை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும், ஸோ அது அப்புறம் பார்க்கலாம் சரி. ஓகே, அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ரியாக்ட் பண்ண ஆசைப்படாது, ஏன்னா வந்து இது பிடிச்சி வச்சிருக்குது, அது நினச்சாலும் போக முடியாது அந்த ரெண்டு எலக்ட்ரானால. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அடுத்து. ஓகேவா, டியூ டு திஸ் எஃபெக்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸஸ் டவுன் த குரூப் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸஸ் டவுன் த குரூப். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் போய்கிட்டே இருக்கும் சரியா, டாப் டு பாட்டம் போய்கிட்டே இருக்கும். இப்போ டாப் டு பாட்டம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 13th குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்மோ நார்மலாக இருக்கும், +3 தானே இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல போரான் அலுமினியம் பற்றி பார்த்தோம்ல, +3 தானே இருந்துச்சு. ஓகே, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும். ஆனால் கீழே போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த +3 எப்படி வந்துச்சு, அந்த NS எலக்ட்ரானும் வெளியே போனால் வர்றது தான் இந்த +3 கரெக்டாக. NS2 NP1 இந்த மூணு எலக்ட்ரானும் வெளியே போனால் வர்றது தான் இந்த +3. கீழே போக போக என்னாச்சு, ஜெட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால அந்த NS2 எலக்ட்ரான் வெளியே போக முடியாமல் போச்சு. அது வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னால் NP எலக்ட்ரான் மட்டும்தான் வந்து NP1 அது மட்டும்தான் வந்து வெளியே போச்சு. இது மட்டும்தான் வெளியே போயிருக்குன்னா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்திருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே போயிருக்கு, அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே. ஸோ தாலியம் இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்க தாலியம்க்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஸ்டேபிள், +3 இருக்க முடியும். ஓகேவா, அதை வாங்கவே முடியாதுன்னு இல்லை அந்த ரெண்டு எலக்ட்ரானை, பட் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா +1 தான் சரியா. ஏன் +1 புரிஞ்சா, NP1 எலக்ட்ரான் மட்டும்தான் அதில் வெளியே கொடுக்க முடியுது ஈஸியாக. ஸோ அதனால் இதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகேவா, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு DEF இருக்குமா. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +3 தான் மோர் ஸ்டேபிள், பட் +1 எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஓகேவா, இப்போ +1 ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா +1 கீழே தானே இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ, கீழே தானே இருக்கிறதுலே அதிகம், அப்போ டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகுது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி. இதே இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், டாப் டு பாட்டம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் என்ன ஆகும், கீழே +3 ஸ்டேபிளா கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது. அப்போது டாப் டு பாட்டம் என்ன ஆகுது, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, மேலே ஸ்டேபிள் கீழே போக போக ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போய் கீழே அன்ஸ்டேபிள். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது தான் +3, லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது தான் +1, அவ்வளோதான். ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி இதே மாதிரி தான், இப்போ இதுக்கு +3 +1 பார்த்தோம்ல, அடுத்த குரூப்புக்கு +4 +2 வரும், அதுக்கு அடுத்த குரூப்புக்கு +5 +3 வரும், அதுக்கு அடுத்த குரூப்புக்கு +6 +4 வரும் சரியா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து இன்னும் மோர் ஸ்டேபிள், +4 +2 +6 மூணுமே எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லை +2 வந்து மோர் ஸ்டேபிள் சரியா. புரிஞ்சுதா,
புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? ஸோ டாப் டு பாட்டம் போக போக லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ்டு, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ்டு. இது டிக்ரீஸ்டு. ஓகேவா, புரிஞ்சுதா என்னன்னு? ஸோ எல்லா பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்குமே வந்து இதே கதை தான். டாப் டு பாட்டமில் இந்த லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ்ட், ஹையர் வந்து டிக்ரீஸ்டு. ஓகேவா, ரீசன் எதனால் நடக்குதுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஎன்எஃப் பிளாக் வந்து போர் ஷீல்டிங் அந்த கதை தான், சரியா? அதனால் நியூக்ளியஸ் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும் அந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸை, அதை நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுனால இதால் ஈஸியாக வெளியே போக முடியாது, இனார்ட்டாக இருக்கும். இதோட பேர் ஆக்சுவலி பேர் எக்ஸ்பிளைன் பண்ண முறன்ட்டேன். இந்த பேர் ஒரு என்எஸ் டூவில் இருக்கிறது என்னது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே. அந்த பேர் வந்து இனர்ட்டாக இருக்கனால, ரியாக்ட் ஆகாமல் இனர்ட்டாக இருக்கிறனால வந்த எஃபெக்ட், அதனால இது பேர் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே தானே. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், தாலியம்க்கு முன்னாடி தான் வந்து 4F 5D இதெல்லாமே இருக்கும், அதனால் ரொம்ப புவர் ஷீல்டிங். அதனால தான் இதுக்கு வந்து இனர்ட் பேர் எஃபெக்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4D இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 3D இருக்கும், இதனாலையும் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மட்டும்னு சொல்லலை, சரியா? டாப் டு பாட்டம்னு இதையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகே தானே எல்லாத்துக்கும் இது? ஸோ கிவ் த ஸ்டெபிலிட்டி ஆர்டர், பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரூப் 13ல் பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு இருக்கிறதுலே ஸ்டேபிள், கீழே தான், கீழே தானே இருக்கிறதுலே ஸ்டேபிள். அப்போது கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி போட்டுருங்க, தண்ணா சிம்பிள் தானே? கீழே தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள், அப்போது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் போக போக. அதே மாதிரி பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே இருக்கிறதுலே ஸ்டேபிள், மேலே தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள், அப்போ கீழேருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும், இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகம், சரியா? புரிஞ்சுதா? அவ்வளோதான், அதே மாதிரி தான் மீதி எல்லாத்துக்குமே, அதே கதை தான். குரூப் 14க்கு பிளஸ் 2னா கீழே இருக்கிறதுலே ஸ்டேபிள், பிளஸ் 4னா மேலே இருக்கிறதுலே ஸ்டேபிள், அதே மாதிரி தான். ஓகே தானே, இது ஆல்ரெடி பார்த்தது தானே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் கேன் ஒர்க் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஒரு காம்பவுண்ட் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு என்ன நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். அதுக்கு ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகணும், கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரணும் தானே. பிபி பிளஸ் டூ, பிபி பிளஸ் டூங்கிறது என்னதுரா, ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லெட் வந்து பிபி பிளஸ் டூ தான். ஏன்னா வந்து டியூ டு இனர்ட் பெர்ஃபெக்ட் பிளஸ் டூ லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள், கரெக்டா? ஸோ பிபி பிளஸ் டூ ஆல்ரெடி ஸ்டேபிள், ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்கிறது எப்பயுமே வந்து ஆக்சிடேசிங் ஏஜென்ட்டாவோ ரிடியூசிங் ஏஜென்ட்டாவோ ஆக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது ஆல்ரெடி, அதனால இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்டே ஆகாது. இது பாருங்கள் பிபி பிளஸ் ஃபோர், பிபி பிளஸ் ஃபோராக இருக்குன்னா பிபிக்கு பிளஸ் டூ தான் மோர் ஸ்டேபிள். அப்போ பிளஸ் டூவாக கன்வெர்ட் ஆகாதான் ட்ரை பண்ணும், பிபி பிளஸ் டூவாக கன்வெர்ட் ஆக தான் ட்ரை பண்ணும். அப்போது இது ரெடியூஸ் ஆக ட்ரை பண்ணி தான் இது என்னது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இதில் பிபி பிளஸ் டூவாகவும் இருக்கும், பிளஸ் ஃபோராகவும் இருக்கும். ஸோ பிளஸ் ஃபோராக இருக்க பிபி பிளஸ் டூவாக மாற தான் ட்ரை பண்ணும், அதனால் இதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். அதே மாதிரி இதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? So, identify the true or false statements. Essential 2 is a good reducing agent. SN 10 க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூவாக மோர் ஸ்டேபிள் இல்லை, கிடையாது, பிளஸ் ஃபோர் தானே மோர் ஸ்டேபிள். 10க்கு வந்து பிளஸ் ஃபோர் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ 10 வந்து பிளஸ் டூலேருந்து பிளஸ் ஃபோராக கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணும். இது என்ன ப்ராசஸ், ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் பண்ணுதுன்னா இது அடுத்தவங்க என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட், இட் இஸ் ட்ரூ. ஓகே, இதே மாதிரி அடுத்து சிஓ டூ பிளஸ் ஃபோரில் கார்பன் இருக்கும், இஸ் ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணணும்னா இதுக்கு என்ன நடந்திருக்கணும், ரிடக்ஷன் நடந்திருக்கணும். இது பிளஸ் ஃபோர்லேருந்து ரிடக்ஷன் நடந்தால் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் இதெல்லாம் ஆக முடியுமா கார்பனால்? கார்பனால் முடியாது, கார்பனுக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே பிளஸ் ஃபோர் தான். ஸோ இதுக்கு மேலே பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ்லாம் அதால் ஆக முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ஈவன் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டே கிடையாது சிஓ டூ, கரெக்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேன் பிபிஓ டூ. பிபி வந்து பிளஸ் ஃபோர்லேருந்து பிளஸ் டூ ஆக ட்ரை பண்ணும், ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஸோ இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பட் இட் இஸ் நாட் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஎல் பிளஸ் ஒன்,
TL plus 1 example of oxidizing. This is an oxidizing agent. This is reduction. This is reduction. TL plus 1 is plus 2 or plus 3. Thallium is plus 1 is most stable oxidation state. So, this is not going to happen. This is an oxidizing ion. SnCl2 is more stable than PbCl2. Tin is plus 2 is more stable, plus 4 is more stable. That is PbCl2 is SnCl2 more stable. SnCl4 plus 4 is more stable. More stable than PbCl4. Pb is plus 2 is more stable oxidation state. So PbCl4 is SnCl4 is more stable. Yana 4 plus is stable. Thane. Okay, va? PbCl4 is not stable. Yana plus 2 is more stable. So this statement is true, this is false. SnCl2 and FeCl3 cannot exist together. SnCl2 tin la plus 2 la plus 4 aga try pannum. Fe vandu plus 3 la plus 2 aga mara try pannum. Ipo idu rendu neenga onna vechinga idu plus 2 la plus 4 aga maarudna idu enna nadakkum idhukku oxidation nadakkudu. Idu oxidation nadanchuna idu enna pannum idu reduce pannum. Idu reduce aagi plus 3 la plus 2 aga maarirum. Correct ah? Ipo indha mari maarichuna SnCl2 ngiradhu vandu edhunala irukudu. Plus 2 oxidation state is 2 chlorine. Now, plus 4 is more. How many chlorine? 4 chlorine. FeCl3 is Cl2. Then, Fe plus 3 is plus 2. Then, FeCl3 is Cl2. Now, if you have two things, this is FeCl3 SnCl2. This is more. This is more. இதேதா இருக்க முடியாது தானே அத கேக்குறாங்க எக்ஸிஸ்ட் டுகெதரா அது ரெண்டுமே ஒண்ணா வச்சா இப்படியே இருக்குமானு கேக்குறாங்க இருக்காது கரெக்ட் தானே டு நாட் எக்ஸிஸ்ட் டுகெதர்னு அவங்களே குடுத்துறாங்க சோ ட்ரூ கரெக்ட்டா ஓகே தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் plus 4 வந்து பாத்தீங்கன்னா கீழ போக போக இன்கிரீஸ் ஆகுதுங்கறாங்க இன்கிரீஸ் ஆகுமா என்ன கீழ போக போக plus 2 order oxidation state order stability then increase ahum. Lower oxidation state order stability then kila po increase ahum. Plus 4 order the male then increase ahum. Ipdi irundha dhaan idu correct. Okay va? So this is false. Plus 2 order the kila po increase ahum. So correct ah kuduthirukanga true. Only well known compound of bismuth in plus 5 oxidation state is BIF5. This is also true. Bismuth ku vande plus 3 oxidation state da more stable. Correct ah? இருக்கறே லாஸ்டா இருக்கும் பாருங்க plus 3 oxidation state தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆனா என்ன சொன்னேன் நான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் இது ஆனா இதுவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ரொம்ப ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்க எலிமெண்ட் அது பக்கத்துல இருந்துச்சுனா இந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ஃப்ளூரின்னா ரொம்ப ஹையான எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் சோ பிஸ்மத் பக்கத்துல ஃப்ளூரின் வச்சீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த மூணு எலக்ட்ரான்ஸ் பி என்னது NP orbital lande vaangirum adutha inno rendu electron enga irukku ns orbital la irukum adhu dhaan vandha enna varukum inert ah irukum ana fluorine romba romba highly electronegative ngranaala adhu enna panirum andha rendu electron ayume pudingirum so bismuth plus 5 oxidation state la irukka mudiyum fluorine kuda irunduchna due to high electronegativity of fluorine okay va idhu vandha indha mail edoda andha explanation na seriya okay so clear dhaan அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் 13 ஓட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்க போறோம் எப்படி ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் ஹைலஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் நைட்ரஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் குரூப் 13 எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் குரூப் 13 எலிமெண்ட்ஸ்க்கு பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸோ வந்து பிளஸ் 3 ஆக்சிஜனுக்கு மைனஸ் 2 ஸோ ரெண்டதே கிரஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா ஈக்கு வந்து 2 வந்துடும் ஆக்சிஜனுக்கு வந்து இந்த 3 கீழே வந்துடும் ஸோ E2O3 ஈனா எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஈன் கொடுத்துருக்கோம் E2O3 அலுமினியமோட ஆக்சைடு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் AL2O3 தானே போரானுக்கு B2O3 தானே போரிக் அன்ஹைட்ரைடு போரிக் ஆக்சைடு பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி ஸோ B2O3 AL2O3 அதுதான் சரியா ஸோ இதுதான் வந்து ஆக்சைடு ஆஃப் குரூப் 13 ஓகேவா அதுக்கு வந்து அசிடிக் நேச்சர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் போக போக டிக்ரீஸ் ஆகுது அசிடிக் நேச்சர் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே சரி அடுத்து அதே மாதிரி குரூப் 13 எலமெண்ட் நைட்ரஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மைனஸ் 3 ஆகும் இது பிளஸ் 3 ஆகும் ஸோ இஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இது எலக்ட்ரோ நெகட்டிவ் கிடையாது சரியா இஎன் இந்த எலமெண்ட்டும் நைட்ரஜன் நைட்ரைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்என் பிஎன் இந்த மாதிரி ஓகேவா இதுவுமே டாப் டு பாட்டம் போக போக ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலக்ட்ரோனெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அசிடிக் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு வந்து டாப் டு பாட்டம் போக போக
acidic nature decrease ஆகும் இதுக்கு increase ஆகும் so அதனால அங்க வச்சுக்கோ okay அடுத்து e plus x2 x2 ங்கிறது என்னதுடா halides halides வந்து என்ன மாதிரி இருக்கும் halides உம் இது ஒரு react ஆச்சுனா halides வந்து x minus ஆ தான இருக்கும் so e 3 plus னா 3 x minus so e x 3 வரும் சரியா இதுல ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் என்னன்னா TLI3 TLI3ங்கிற காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆனால் தேலியம்க்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம் பிளஸ் ஒன் தான் மோர் ஸ்டேபிள் அப்போ TLI3னா தேலியம்க்கு என்னவா இருந்திருக்கும் பிளஸ் த்ரீயா இருந்திருக்குமா TLக்கு பிளஸ் த்ரீ அப்படின்னு இருந்துருந்துச்சுனாதான் I3 வந்து எப்படி இருந்திருக்கும் TLக்கு பிளஸ் த்ரீ அப்படின்னா தான் 3i- சேர்ந்து TLI3 ஃபார்ம் ஆக முடியும் அப்படித்தானே இதுதானே இங்கே நடந்திருக்கும் TLI3 ஃபார்ம் ஆகணும் ஆனால் TLக்கு வந்து என்னது மோர் ஸ்டேபிள் பிளஸ் ஒன் தானே மோர் ஸ்டேபிள் அதனால இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3i- இல்லாமல் இது I3- அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகேவா மூணு அயோடின்ஸ் வந்து இப்படி கனெக்டடாக இப்படி I3- எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த மொத்தமாக I3- சேர்ந்து ஒரு டேலியம் கூட சேர்ந்து TLI3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது TL3 பிளஸ் 3i- கிடையாது ஓகேவா ஓகே TL3 பிளஸ் I- ஏன் வர வைக்க முடியல இப்போ பிஸ்மத் வந்து F5 பார்த்தோம் ஓகேவா அஞ்சு ஃப்ளோரின் சேர்ந்து பிஸ்மத் பிளஸ் 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே வர வைக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் TL ஏன் 3 பிளஸ் கூட வர வைக்க முடியல ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூரினுக்கு ஹையர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி இருக்குது ஸோ அது பிடுங்கிடுச்சு ஆனால் அயனுக்கு ஆல்ரெடி லெஸ் எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஸோ அதால் பிடுங்க முடியாது மூணு எலக்ட்ரான்லாம் சரியா அதனால் அது அதை மாடிஃபை பண்ணி I3- மறிக்குது இது TL பிளஸாகவே இருந்துக்குது TLI3 வந்துடுது ஓகே டன் ஓகே அடுத்து அலுமினியம்க்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் அலுமினியமும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆச்சுன்னா Al2O3 ஃபார்ம் ஆகும் இந்த ரியாக்ஷன் ஹைலி எக்ஸோதெர்மிக் ஒயிட் ஃபயர் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து அலுமினியமும் HClO ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா Al3 பிளஸ் ஆகும் 3 எலக்ட்ரான்ஸாகவும் ரிலீஸ் ஆகும் Al3 பிளஸ் Cl- சேர்ந்து AlCl3-ஆக மாறிடும் H+ வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு H2 கேஸாக மாறிடும் ஓகேவா H+ல எலக்ட்ரான் கம்மியாக தானே இருக்குது அதனால தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஸோ அது எலக்ட்ரான்ஸ் வாங்கிச்சுன்னா என்னாகும் அது ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஆயிரும் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து H2 கேஸாக லிபரேட் ஆகும் ஓகேவா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமும் எண்ணெய் ஓச்சு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓச்சு வந்து அக்வஸாக தான் இருக்கும் கரெக்டாக HClமே அக்வஸாக தான் இருக்கும் எண்ணெய் ஓச்சும் அக்வஸாக தான் இருக்கும் அக்வஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதில் அக்வஸுங்கும் போது அது என்னது வாட்டர் தான் ஸோ வாட்டர் கூட ஃபஸ்ட் ரியாக்ட் ஆகும் அலுமினியம் என்ன பண்ணும் OH கூட சேர்ந்து AlOH த்ரைஸ் ஃபார்ம் ஆகும் எலக்ட்ரான்ஸ் H+ கூட சேர்ந்து H2 கேஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேவா கிளியராக புரியுதா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா ஏல் ஓச் த்ரைஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அந்த ஏல் ஓச் த்ரைஸ் இப்போ எண்ணெய் ஓச்சும் இதில் இருக்கு ஓகேவா ஏல் ஓச் த்ரைஸ் கூட இந்த ஓஹச்சும் இப்போ ரியாக்ட் ஆச்சுன்னா இல்லை இங்கிட்டு போடுங்க ஏல் ஓச் த்ரைஸ் கூட இந்த ஓஹச்சும் ரியாக்ட் ஆச்சுன்னா ஏஎல் ஓஹச் 4 times எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருச்சு இப்போ அலுமினியம் வேலன்சி 3 தானே ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா அலுமினியம்க்கு என்ன சார்ஜ் வந்திருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும் ஸோ AlOH 4 நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் இந்த நெகட்டிவாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் ப்ளஸ் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கும் புரிஞ்சுதா இந்த AlOH த்ரைஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த OH கூட ரியாக்ட் ஆகி AlOH 4- ஃபார்ம் ஆகும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு NA+ வந்து பேலன்ஸ் பண்ணும் ஓகேவா இது வந்து ஒரு அயனிக் சாலிடாக மாறிடும் இப்போ இது வாட்டர் சாலியபிள் சரியா AlOH த்ரைஸ் வந்து வாட்டர் சாலியபிள் கிடையாது ப்ரிசிபிடேட்டாக இருக்கும் இது வந்து வாட்டர் சாலியபிள் ஓகே ஏன்னா அயனிக் தானே இந்த இது மட்டும் பிரேக் ஆகி வாட்டர் சாலியபிளாக இருக்கும் அடுத்து அலுமினியம் பிளஸ் கார்ன் HNO3 போட்டிங்கன்னா அலுமினியம் மட்டும் இல்லை அலுமினியம் மாதிரி ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த 4 எலிமெண்ட்ஸுமே இதே ரியாக்ஷன் நடக்கும் அந்த 4 எலிமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் பெஸ்ட் ஃபீமேல் அவுட் ஆஃப் ஆல் இஸ் க்ரௌண்டு ஓகேவா பெஸ்ட் ஃபீமேல் அவுட் ஆஃப் ஆல் இஸ் க்ரௌண்ட் அவுட் ஆஃப் ஆல் அதர்ஸ் இஸ் க்ரௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்லேருந்து பிஇ பிஇ அப்படின்னா பெரிலியம் எஃப்இ ஃபீமேல்லேருந்து எஃப்இ அயன் அவுட் ஆஃப் ஆல்லேருந்து ஏஎல் அலுமினியம் க்ரௌண்ட்லேருந்து சிஆர் குரோமியம் ஓகேவா ஸோ இந்த 4 எலமெண்ட் இந்த 4 எலமெண்ட்டுமே வந்து இந்த ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஸோ என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ப்ளஸ் கார்ன் HNO3 சரியா கார்ன் HNO3 போடும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசிவேஷன்
பாசிவ் அப்படின்னா என்ன? ஆக்டிவ் பாசிவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் தான் பாசிவ். அப்போ ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் என்னது? இன்ஆக்டிவ். ஸோ பாசிவ் அப்படின்னா இன்ஆக்டிவ்னு அர்த்தம். இன்ஆக்டிவ்னா அது ஒரு இனர்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சர்ஃபேஸ் ஆஃப் அலுமினியம் பிகம்ஸ் இனர்ட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர். ஸோ அந்த HNO3 என்ன பண்ணும்? HNO3 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், சரியா? ஸோ அந்த HNO3 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் சுற்றி ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்படி அதோட சர்ஃபேஸில் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணிடுறதுனால என்னாகும்? இது வெளியே இருந்து ஏதாவது ஒன்று இது கூட ரியாக்ட் பண்ண வந்துச்சுன்னா இது ரியாக்ட் ஆகாது, இனர்ட்டாக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் பாசிவேஷன் சொல்கிறோம். இன்ஆக்டிவ் ஆகிறதுங்கிறனால இந்த ப்ராசஸ்க்கு இந்த பேர் வந்திருக்கு. ஓகேவா, கிளியரா? ஸோ இது அலுமினியம் மட்டும் இல்லை, இந்த மீதி இந்த பெரிலியம், அயன், குரோமியம் இதுவுமே இதே ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். கிளியர் தானே? ஓகே, அடுத்து டைபோரேன். டைபோரேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைபோரேன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்து இப்போ அதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். BF3 BCl3 ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு NaH சோடியம் ஹைட்ரைட் கூட நீங்கள் என்னது சோடியம் ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போரான் வந்து 3+ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் போரான் வந்து கோவலண்டாக தான் இருக்கும், 3+ அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது. இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரியாக்ஷன் எப்படி எதனால் நடக்குது, ஏன் வந்து போரான் ஹைட்ரஜன் கூட போய் ரியாக்ட் ஆகுது, ஏன் குளோரின் எண்ணெய் கூட போய் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் புரியுதா? ஸோ இப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் தான் இது வந்து இந்த நெகட்டிவ் கூட ரியாக்ட் ஆக முடியும், கரெக்டா? ஸோ B3+ H+ H- வந்து ஒரே ஒரு மைனஸ் தானே, அப்போ 3H- சேர்ந்துச்சுன்னா BH3. ஓகே தானே, புரியணுங்கிறதுக்காக தான் இந்த B3+ எழுதியிருக்காது. ஆனால் போரான் வந்து அந்த அளவுக்கு 3+ எக்ஸிஸ்ட் ஆகாது, அது வந்து கோவலண்ட்டு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ BH3லையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு கோவலண்ட்டு தானே, கோவலண்ட் நேச்சர் தான், சரியா? BCl3 BF3 எல்லாமே கோவலண்ட்டு தான், அயனி கிடையாது, சரியா? அதனால் B3+ அதில் இருக்காது, இருந்தாலும் நம்ம புரியறதுக்காக அது எழுதியிருக்கோம், சரியா? ஓகே, ஸோ இதுவும் இதுவும் சேர்ந்து BH3 ஆயிரும். BH3 ரெண்டு BH3 சேர்ந்து டைமராக தான் ட்ரை பண்ணும், ஏன்னா அதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ டைமரைஸ் ஆகி B2H6 ஆயிரும். தென் NaOCl சேர்ந்து NaCl ஆயிரும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்மளுக்கு B2H6 கிடச்சிருச்சுல, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் BH3 டன். அதே மாதிரி BCl3 ஆர் BF3 எடுத்துக்கிட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கூட போடுறோம், சரியா? நம்மளுக்கு ஹைட்ரைட் வேணும் அவ்வளோதான், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடாக இருந்தால் இல்லை என்ன, சோடியம் ஹைட்ரைடாக என்ன இருந்தால் என்ன. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கூட போடுறோம். இப்போ B3+Cl- அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல பார்த்தீங்கன்னா லித்தியம் ப்ளஸ் இருக்கும், அலுமினியம் 3+ இருக்கும், H- இருக்கும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ என்ன ஆகுது, B3+ நம்ம H- தான் தேவை, போரானுக்ககு ஹைட்ரைட் தான் தேவை. ஸோ B3+ 3H- சேர்ந்து BH3 வந்துடுச்சு, அது டைமரைஸ் ஆச்சுன்னா B2H6 வந்துடும். அடுத்து லித்தியம் குளோரைடும் வரும், அலுமினியம் குளோரைடும் வரும், LiCl வரும், AlCl3 வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடு NaBH4 அயோடினும் I2 ஆக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NA+ BH4-. BH4- எங்கேருந்து வந்திருக்கும்? BH3+H+ H+ கிடையாது, இது NA+ BH4- ஃபஸ்ட்டு பிரியும். இது இந்த BH4- எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா BH3 H-, இது ரெண்டும் சேர்ந்தனால ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சிருச்சு, BH3 கிடச்சிருச்சு, நம்மளுக்கு தேவை ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைபோரேன் தானே. ஸோ BH3 டைமரைஸ் ஆகி டைபோரேன் கொடுத்துரும். அடுத்து வேறு என்னெல்லாம் மீதி இருக்குது? H- இருக்குது, NA+ இருக்குது. NA+ H- சேர்ந்துருமா? இல்லை. இப்போ இங்கே ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா H- என்ன ஆகுது அப்படின்னா H2 மாறுது. அப்படின்னா என்ன, எப்படி H2 மாறும் அது? எப்படி H2 மாறும்? H- அதோட ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுத்தாதான் அது வெறும் ஹைட்ரஜனாக மாறும், அந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2 மாறும், கரெக்டா? அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை அது என்ன பண்ணியிருக்கணும், வெளியே கொடுத்துருந்துருக்கணும் ஒரு எலக்ட்ரானை. அந்த எலக்ட்ரானை I2 வந்து என்னது, நியூட்ரலாக இருக்குது, ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் I2 வாங்குச்சுன்னா என்னாகும், I வந்து I- மாறும். இப்போ இந்த I- NA+ சேர்ந்து NAI மாறும். ஓகேவா, NAI, அப்புறம் இந்த H- இருந்தது ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துட்டு ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து H2, அப்புறம் அந்த எலக்ட்ரானை I2 வாங்கிட்டு அதில் அது I- மாதிரி NAI. ஓகேவா, ரொம்ப கொஞ்சம் குழப்பற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இங்கே நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் B2H6, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் ஆஃப் B2H6. B2H6 என்ன ரியாக்ஷன்லாம் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமோனியா வந்து ஹை டெம்பரேச்சரில் ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன், லோ டெம்பரேச்சரில் ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்.
high temperature la ammonia avum B2H6 se react panninga ungalku vande inorganic benzene borazine kedachirudhu okay va adhe maari low temperature la react panninga appo inda appo inda process enadhu borazine oda preparation process okay va reaction of B2H6 preparation of borazine so rendathilume idu varum okay va அடுத்த B2H6 NH3 வந்து லோ டெம்பரேச்சர்ல நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதான B2H6 ஒரு என்னது அசிமெட்ரிக் க்ளீவேஜ் இந்த இடத்துல நடக்கும் ஹெட்ரோலிடிக் க்ளீவேஜ் நடக்கும் நான் இப்படி க்ளீவேஜ் நடந்துருந்துச்சா இது சிமெட்ரிக்கான க்ளீவேஜ் கரெக்ட்டா BH3 தனியா BH3 தனியா ஆனா இங்க அப்படி நடக்கல இங்க எப்படி நடந்துருக்கு எப்படி நடந்துருக்கு BH4 மைனஸ் தனியா BH2 பிளஸ் தனியா ஓகேவா ஏன் பிளஸ் ஏன்னா இந்த போரான் இதோட ஹைட்ரஜனை இந்த போரான்ட்ட கொடுத்துருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் தான் இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு 4 பாண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் ஸோ அதனால BH4 மைனஸ் அண்ட் BH2 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும் கரெக்டா BH2 பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போரான்ட்ட ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும் இப்போ இது இந்த ஹைட்ரஜனையும் சேர்த்து கொடுத்துட்டனால இந்த இதுவும் வேக்கண்ட் ஆயிருக்கும் கரெக்டா ஓகே தானே இப்போ நம்ம போட்ட அம்மோனியா என்ன பண்ணும் இந்த ரெண்டு வேக்கண்ட் ஆர்பிட்டலுக்கும் லோன் பேரை தூக்கிட்டு வந்து கொடுக்கும் புரிஞ்சுதா ஓகேவா சரி தூக்கிட்டு வந்து கொடுக்குது இப்போ என்ன இது பேர் என்னது இப்போ BH2.2NH3 கரெக்டா BH2.2NH3 என்ன சார்ஜ் அப்பவே சொன்னேன்ல சார்ஜ் என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இது இது என்னது BH4 நெகட்டிவ் சார்ஜ் அவ்வளோதான் சிம்பிள் BH2.2NH3 பாசிட்டிவ் சார்ஜ் BH4 நெகட்டிவ் சார்ஜ் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா ஸோ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா B2H6.2NH3 ரெண்டு NH3 வந்து B2H6 கூட அட்டாச் ஆயிருக்கும் அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து B2H6ஆக ஃபுல்லாக இப்படி இருக்காது இது தனியாக இது தனியாக போயிருக்கும் கிளியர் தானே ஓகேவா ஓகே இப்போது இந்த NH3க்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருந்திருக்கும் அதனால தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரோலிட்டிக்காக க்ளீவேஜ் பண்ணிட்டு ரெண்டு NH3யும் வந்து ஒரே போரான்ட்டு அட்டாக் பண்ணும் இப்போ ஒருவேளை இங்கே ஹைட்ரஜனே இல்லை NR3யாக இருக்குது அல்கைல் குரூப் அப்போ ஹைட்ரஜனே இல்லை அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமா இல்லை அப்போ NR3 ரெண்டும் தனித்தனியாகவே போரான்ட்டை போய் அட்டாக் பண்ணலாம் சரியா தனித்தனியாகவே இது போரான்ட்டை போய் அட்டாக் பண்ணலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போரானோட எம்டி ஆர்பிட்டல் இந்த போரானோட எம்டி ஆர்பிட்டல் சிமெட்ரிக்காகவே க்ளீவேஜ் பண்ணிவிட்டு BH3 இருக்கும் BH3 எம்டி ஆர்பிட்டலில் ஒரு NR3 இந்த BH3யோட எம்டி ஆர்பிட்டலில் ஒரு NR3 ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் BH3.NR3 2 times அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இன் கேஸ் ஆஃப் NR3 ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது அதனால் NR3 வந்து தனித்தனியாகவே வந்து அட்டாக் பண்ணும் ஆனால் இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருக்கும் அதனால் இது ரெண்டும் பிரியாமல் இது ரெண்டும் ஒன்றாவே போய் ஒரே போரான்ட்டு அட்டாக் பண்ணும் ஸோ இன் கேஸ் ஆஃப் இது NH3 இருந்தாலும் சரி ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் 6 வந்திருந்தாலும் ரெண்டு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் 6 வந்திருந்தாலும் அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்க தான் போகுது ஸோ இந்த மூணு கேஸ்லேயுமே வந்து இதுதான் நடக்கும் ஆனால் இந்த ஒரு கேஸில் மட்டும் ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ் நடந்து 2 times நடந்திருக்கும் அந்த ரியாக்ஷன் இருக்குது நான் காமிக்கிறேன் ஓகே வந்த இந்த ரியாக்ஷன் B2H6.NR3 பார்த்தீங்கன்னா NR3 BH3 2 times இந்த மாதிரி புரியுதா ஓகே அடுத்து B2H6 NH3 எக்ஸஸாக போட்டிங்கன்னா வந்து வெள்ளநேரம் போட்டது வந்து 2 molecules ஆஃப் NH3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு இப்போது இங்கே இந்த மாதிரி ஒரு வேறு ரியாக்ஷன் நடந்துச்சு லோ டெம்பரேச்சர் தான் கொடுத்தோம் அதனால இதே ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா இது வந்திருக்கும் ஓகேவா ஸோ இந்த ப்ராடக்ட்லேருந்து திருப்பி ஹை டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் பண்ணோன்னா அவளுக்கு டேரெக்டாக இது வந்துடும் இந்த ப்ராடக்ட்லேருந்து ஹீட் பண்ணாலும் வரும் ஓகேவா புரியுதா ம் ஸோ இங்கே வந்து NH3 எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இன்ஆர்கானிக் கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷீட் கிடைக்கும் ஸோ இது வந்து போரான் நைட்ரஜன் எக்ஸ் டைம்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் B2H6 NR3 எப்படி ரியாக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரி ரியாக்ஷன் தான் சிஓக்கு நடக்கும் BH3 BH3ன்னு தனித்தனியாக பிரிச்சு விட்டு அடுத்து ஒவ்வொரு போரானோட வேக்கண்ட் ஆர்பிட்டலுக்கும் வந்து ஒரு கார்பனைல் போய் அட்டாக் பண்ணும் ஸோ சிஓ ஒரு ஒரு BH3யோட வேக்கண்ட் ஆர்பிட்டல்லையும் அட்டாக் பண்ணியிருக்கோம் 2 times கிளியரா அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் போகலாமா இதான பார்க்கணும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்த்தோபோரிக் ஆசிட் இதான் பார்க்கணுமா இதெல்லாம் பார்த்துட்டோமா இங்கே திடீர்னு குழப்பது இல்லை பார்க்கல இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்த்தோபோரிக் ஆசிட்
எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், B2H6 plus H2O. B2H6 என்னவாகும், B2H6லேருந்து H- வரும், H2Oலேருந்து H+ OH- வரும், இதுவும் இதுவும் சேர்ந்து H2 கேஸாக லிபரேட் ஆயிரும். BH3ல வந்து என்ன இருக்கும், நார்மலாகவே பார்த்தீங்கன்னா BH3 அப்படிங்கிறது வந்து போரான் ஹைட்ரைட் தானே, அப்போ ஹைட்ரைட் H- தானே, 3H- B3+ கரெக்டா, இந்த 3H- வரது தான் இந்த H- ஓகேவா, இது புதுசாக தனியாகலாம் எதுவும் இல்லை, இந்த 3H- தான், அதுலேருந்து H+ H- சேர்ந்து H2 மாறிடுச்சு, B3+ OH- சேர்ந்து BOH3 மாறிடுச்சு, சிம்பிள் ஓகேவா. நெக்ஸ்ட் BX3+ H2O, BX3 போட்டிங்கன்னா என்ன, இந்த X- H+ சேர்ந்து HX மாறும், B3+ OH- சேர்ந்து BOH3 மாறும், சிம்பிள், BOH3 H3 BO3 ஒன்று தான், சரியா, குழப்பிடக்கூடாது. அடுத்து போராக்ஸ், போராக்ஸில் வந்து HCl போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு போராக்ஸில் என்ன இருக்கும், எண்ணெய் 2 எண்ணெய் இருக்குமா, 2 எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் 2 சிஎல் கூட சேர்ந்து NaCl-ஆக வெளியே வந்துடும், இந்த ஹைட்ரஜனும் போராக்ஸில் இருக்க அதே ஹைட்ரஜன் போரான் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து H3BO3 ஆயிரும், ஓகேவா, சிம்பிளா. இப்போ நம்ம பார்த்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் H3BO3, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் ஆஃப் H3BO3, ஓகே. ஆர்த்தோபோரிக் ஆசிட், ஆர்த்தோபோரிக் ஆசிட்லேருந்து டேரெக்டாக ஒரு H2 ரிமூவ் பண்ணிங்கன்னா வரதான் மெட்டாபோரிக் ஆசிட், ஓகே. ஸோ மெட்டாபோரிக் ஆசிட் கிடச்சிரும், டேரெக்டாக ஒரு ஆர்த்தோபோரிக் ஆசிட்லேருந்து H2 ரிமூவ் பண்ணால் வரதான் மெட்டா ஆசிட்ரா, அது பாஸ்போரிக் ஆசிடாக இருந்தாலும் சரி தான், போரிக் ஆசிடாக இருந்தாலும் சரி தான், ஆர்த்தோலேருந்து ஒரு டேரெக்டாக H2 ரிமூவ் பண்ணிங்கன்னா வரது மெட்டா ஆசிட், சரியா. ஸோ மெட்டாபோரிக் ஆசிட் கிடச்சிச்சு, மெட்டாபோரிக் ஆசிட் இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஹைட்ரஜன் போயிடும், ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது இதில் ஹைட்ரஜனே இருக்காது, அதனால் அது பேர் என்னதுனா போரிக் அன்ஹைட்ரைட்னு சொல்லுவோம். இல்லைனா இது என்னது, நார்மலாக இது என்னது, Al2O3 B2O3 போரிக் ஆக்சைடு, சரியா, போரிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால போரிக் அன்ஹைட்ரைட்னு சொல்லலாம், ஓகேவா. தென் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குரூப் 14, குரூப் 13 பார்த்தோமா, இப்போ அடுத்து குரூப் 14 பார்க்கலாம். என்னது, எலமெண்ட் பிளஸ் O2 ஆக்சைட்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கார்பன் யோசிச்சு பாருங்கள், கார்பன் மோனாக்சைட், கார்பன் டை ஆக்சைடு, வேறு கார்பன் டெட்ராக்சைட்லாம் ஃபார்ம் ஆகுமா, கிடையாது, ஏன்னா +4 தான் மேக்ஸிமம், O2- அப்படிங்கும்போது ரெண்டு ஆக்சிஜன் கூட தான் +4னாலே அதால் பாண்ட் ஆக முடியும், ஓகேவா. ஸோ இதில் வந்து நியூட்ரல் அசிடிக் ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சரியா. கார்பன் மோனாக்சைடு, நியூட்ரல் டை ஆக்சைடு, சிலிகான் டை ஆக்சைடு, ஜெர்மானியம் டை ஆக்சைடு எல்லாமே வந்து அசிடிக், டின் ஆக்சைடு டின் டை ஆக்சைடு, லெட் ஆக்சைடு லெட் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து என்னதுரா ஆம்ஃபோட்டரிக், ஓகேவா. ஸோ டாப்பில் இருக்கிறது நியூட்ரல், அடுத்து இருக்கிறது அசிடிக், அடுத்து கீழே வர்றது ஆம்ஃபோட்டரிக், நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே புரியும் உங்களுக்கு, ஓகே. தென் ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், +2 +4. ஸோ ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா +2 வந்து 2 ஹாலஜன்ஸ் போதும், +4 4 ஹாலஜன், ஸோ 2 CCl2 CCl4 இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும், ஓகேவா. EX4 தான் வந்து மோர் கோவலண்ட் நேச்சர், சரியா, EX2 விட. டாப் டு பாட்டம் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி EX2க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகம், கரெக்டா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி EX2க்கு அதிகம், EX4க்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மி, ஏன்னா வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கும்போது அதுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி +2 விட கம்மி தான். தென் அந்த எலமெண்ட் +H2O பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் நார்மலாக நடக்காது, ஆனால் டின் வந்து டின் மட்டும் ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகி SnO2 ஃபார்ம் ஆகும், ஓகேவா, ஸ்டீம்லேயும் H2O தானே இருக்குது, ஸோ ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இது SnO2 ஃபார்ம் ஆகும், மீதி எந்த எலமெண்ட்ஸும் H2O கூட டேரெக்டாக ரியாக்ட் பண்ணாது. லெட் வந்து பார்த்திங்கன்னா H2O கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் வந்து அது இனர்ட்டாகவே இருக்கும், ஏன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்ல பாசிவ், ஸோ ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணி இது வந்து இனர்ட்டாக இருக்கும், ஓகேவா. பட் இன் அசிடிக் மீடியம் திஸ் லேயர் ஸ்டார்ட்ஸ் டிசால்விங் இன் வாட்டர் நோன் அஸ் பிளம்போ சால்வென்சி, பிளம்பம், இதுக்கு வந்து காமன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு வந்து பிளம்பம், சரியா, அதனால தான் PB அப்படின்னு சொல்லிட்டு அது பேரில் கூட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் கண்டிஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சைடு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த லேயர் வந்து டிசால்வ் ஆகும், ஓகேவா, அந்த ஆக்சைடு லேயர் வந்து டிசால்வ் ஆகும், அது டிசால்வ் ஆகிறனால இப்போ இது வந்து வாட்டரில் சாலியபிளாக இருக்கும், ஓகேவா, அதனால இது பிளம்பம் சாலியபிள் ஆகிறனால பிளம்போ சால்வென்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் இருக்கு, ஓகேவா, ஓகே தானே, கிளியராது, ஓகே. அடுத்து அட்டாமிக் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ்,
ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும். தேர்ட் பீரியடா சரி இல்லை 13, 14, 15, 16, 17 எல்லா குரூப்போடதுமே இருக்கும். நம்ம இதை நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இது ஒன் ஷார்ட்டே கிடையாது, டூ ஷார்ட்டு, ரெண்டாக பிரித்து தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது 11th சிலபஸ், அடுத்தது 12th சிலபஸ், அதுலேயும் இதை சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன் சரியா. இது 11th மட்டும் இல்லாமல் இதுவும் சேர்த்துருக்கும் ஓகேவா. சரி உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு NS2, NT1-6 இதான் வந்து நார்மலாக பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆனால் ஃபோர்த்து ஃபிஃப்த்து பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக்கும் என்ட்ரு ஆயிருக்கும், இதுக்குள்ளே டி சீரிஸ் என்ட்ரு ஆயிருக்கும். அதனால் N-1 D10 ஃபில் ஆகிருக்கும். பிக்கு ரீச் ஆகும்போது N-1 D10 ஃபில் ஆகிருக்கும். இதே இது 6th and 7th பீரியடில் பார்த்தீங்கன்னா F4 orbital என்ட்ரு ஆயிருக்கும். அதனால் N-2 F14 ஃபில் ஆகிருக்கும், டியும் ஃபில் ஆகிருக்கும் சரியா. மித்தபடி இது வந்து காமனாக இருக்கிறது தான், NS2 NP1-6 அப்படிங்கிறது காமனாக பி பிளாக் இருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு பீரியடுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் சரியா. ஓகே அடுத்து அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்கன்னா டியூ டு டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன், அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கேலியம் முன்னாடி இங்கே என்ட்ரா இருக்கிறனால டி பிளாக்ல டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. டி ஆர்பிட்டல்ஸ் வந்து புவர் ஷீல்டிங் அதனால் வந்து என்னது ஷீல்டிங் சரியாக பண்ணாதனால ஜெட் எஃபெக்டிவ் நல்லா இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணிடுச்சு, வெளியே இருந்து எலக்ட்ரானும் உள்ளே எழுதிருச்சு, அதனால் சைஸ் கம்மியாயிடுச்சு கரெக்டாக. ஸோ சைஸ் கம்மியாயிடுச்சு அதனால் கேலியமும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகி கேலியமும் சைஸ் கம்மியாயிடுச்சு அடுத்து சரியா. அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ கேலியம் மட்டும் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கும், எடுத்தோடனே ஒரு அஃபெக்ட் இருக்க தானே செய்யும், அதுக்கப்புறம் போக போக சரி பண்ணிடுச்சு ஓகேவா. ஸோ கேலியம் மட்டும் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேலியம் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்க ஒரே ஆள் ஓகேவா. அது மட்டும் அலுமினியம் விட கம்மியாகவோ இல்லை சிமிலராகவோ இருக்கும் சரியா. மீதி எல்லாத்துக்கும் டாப் டு பாட்டம் நார்மலாக எப்பயும் போல் சைஸ் இன்க்ரீசஸ் தான், டாப் டு பாட்டம் அதுதான் இருக்கும். ஷீல் டியூ டு நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ஆர் பீரியட்ஸ் எல்லாமே ஒன்று தான். தென் அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி எப்பயுமே வந்து ஹாஃப் ஃபில்டு இல்லைனா ஃபுல்லி ஃபில்டு அதுகளுக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், மித்தபடி நார்மலாக இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ 2P3, 3P3க்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, ஏன்னா ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனுங்கிறனால சரியா. ஓகே அடுத்து அயனைசேஷன் எனர்ஜியில் ரெண்டு இது வந்து சைஸ் கம்மியாயிடுச்சு ஆல்ரெடி பார்த்தோம். டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன்னால அலுமினியம் விட கேலியம் சைஸ் கம்மியாச்சு. சைஸ் கம்மியாக இருந்துச்சுனாலே எப்பயுமே என்ன இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி கம்மி அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சைஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா பிடிச்சி இழுந்து வச்சிருக்கும் அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டம். ஸோ நிறைய எனர்ஜி ப்ரொவைட் பண்ணால் தான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கேலியமோட சைஸ் கம்மியானதுனால அயனைசேஷன் எனர்ஜி இப்போ இதுக்கு நிறையா ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக கொடுக்கணும் சரியா. நார்மலாக டாப் டு பாட்டம் போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸியாக எலக்ட்ரான் எடுத்துடலாம் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் தான் ஆகணும். நார்மல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகணும் ஓகேவா. ஆனால் கேலியம்க்கு சைஸ் கம்மி அப்படிங்கிறனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு இடத்துல. இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் வந்து டியூ டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எஃப் ஆர்பிட்டல்ஸும் என்ட்ரி ஆயிருக்கனால என்ன ஆயிடுச்சு, அங்கே எஃப் ஆர்பிட்டல்ஸ் போர் ஷீல்டிங், அதனால் வந்து திருப்பி வந்து அந்த வெளியே இருக்க எலக்ட்ரானை வந்து உள்ளே இருக்க நியூக்ளியஸ் வந்து நல்ல ஹோல்டாக கிரிப் வந்து நல்ல ஜாஸ்தியாக வச்சுருக்கு, அதனால் ஈஸியாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் எடுக்க முடியும். அதனால் டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன் ஒரு ஆளை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணிச்சு, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ரெண்டு ஆளை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் தாலியம்க்கும் வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படுது, லெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி தேவைப்படுது டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி யார் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லைனா டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் வரும், இந்த மூணு பேத்துக்கு மட்டும் அப்நார்மலாக அதிகமாக தேவைப்படும் சரியா. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஹைட்ரைட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தோமா, சரி அது பார்க்கவே இல்லையோ. ஓ அது வந்து 15, 16 ஓகே அது கிடையாது நம்ம பார்க்கல, இதுதான் இப்போ பார்க்குறோம். பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 13, 14 குரூப்புக்கு வந்து எப்படி இருக்குது, டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகணும் சரியா, கீழே தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு குரூப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுது, டாப்பில் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது சரியா. இது மூணுத்துக்கும் ஆப்போசிட்டாக நார்மலாக ஆகிற மாதிரி டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் தான் ஆகும் சரியா. மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்கும். கேலியமுக்கு இருக்கிறதுலே கம்மி, இப்படின்னு ரெண்டு சரியா.
கேலியம்க்கு இருக்கிறதுலே மினிமம் மெல்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து நிறையாவே இருக்கும், ஹையாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக தெர்மோமீட்டரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை எங்கே தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹையாக, இந்த ஃபேக்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வந்து சில ரியாக்ஷன்ஸ் நடக்கணும், இண்டஸ்ட்ரீஸ்லலாம் அந்த மாதிரி நடக்குமா இருக்கும், நடக்கும்ல அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நடக்கும். அந்த இதில் நடக்கிறதுக்கு டெம்பரேச்சர் எக்ஸாக்டாக இந்த டெம்பரேச்சர் தான் வைக்கணும், அப்போ தான் இந்த ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல தெர்மோமீட்டர் வைக்கிறது நம்ம மெர்க்குரி தெர்மோமீட்டர் வைக்க மாட்டாங்க, சரியா? அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேலியம்லாம் யூஸ் ஆகும் தெர்மோமீட்டரில், சரியா? ஈஸியாக மெல்ட் ஆயிரும், மினிமம் மெல்டிங் பாயிண்ட், அதனால அது லிக்விடாகவும் இருக்கும். லிக்விடாக தானே இருக்கணும், தெர்மோமீட்டரில் இருக்கணும்னா மூவ் ஆகணும் இல்லை, சால்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல, ஸோ லிக்விடாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டும் மேக்ஸிமம், அதனால ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் அங்கே மெஷர் பண்ணும் போதும் அது பாயில் ஆகி வேப்பர் ஆயிராது, அது லிக்விடாகவே இருக்கும், சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தானே வேணும் தெர்மோமீட்டர்ஸ்க்கு. நம்ம பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற தெர்மோமீட்டருக்கு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, நார்மலாக மெர்க்குரியே எனஃப் தான். சரி, அடுத்து 14th குரூப் பார்த்தீங்கன்னா எப்படி, லெட்டுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெல்டிங் பாயிண்ட் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் தான் ஆகணும், ஆனால் டிக்ரீஸ் ஆயிருக்கு, லெட்டுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது, ஆனால் அர்சினிக்கில் போனதுக்கப்புறம் திருப்பி திரும்பி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து கேலியம் பார்த்தோன்னே திரும்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி இப்படி பண்ணும், அதனால அதெல்லாம் பார்த்து தான் யோசிக்கணும். அடுத்து 16, 17, 18 எல்லாத்துக்குமே டாப் டு பாட்டம் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இந்த 16, 17, 18 தான் நல்ல குரூப்ஸ் மொத்ததுல பார்த்தீங்கன்னா. இது மூணுத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் அக்கார்டிங் டு மாலிகுலர் வெயிட், ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டி டாப் டு பாட்டம் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது, டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கார்பன் சிலிகான் மட்டும் எக்ஸப்ஷன், கார்பனை விட சிலிகானுக்கு டென்சிட்டி அதிகமாக இருந்திருக்கணும், ஆனால் வந்து எக்ஸப்ஷனலாக கார்பனுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது NCERT-ல இருக்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பி பிளாக் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ரிமைனிங் மெம்பர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் குரூப் இன் 2 மேஜர் அஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பி பிளாக், அதாவது செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பி பிளாக்ல, இந்த போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பீரியடில் இருக்க எலமெண்ட்ஸை விட டிஃபர் ஆகுது, ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பீரியடில் இருக்க செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எல்லாமே சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும், விச் டிபெண்ட் ஆன் த சைஸ். தஸ் த லைட்டஸ்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஷோ த சேம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். த லைட்டஸ்ட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் லித்தியம் அண்ட் பெரிலியம், எப்படி லைட்டஸ்ட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் லித்தியம் பெரிலியம் இருக்கோ அது வந்து கொஞ்சம் அனாமலஸ் பிஹேவியர் காமிக்குமா, அதே மாதிரி இந்த லைட்டஸ்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அதாவது செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் வந்து அனாமலஸ் பிஹேவியர்ஸ் நிறையா இருக்குங்கிறாங்க. The second important difference which applies only to the p-block elements arises from the effect of d orbitals in the valence shell of the heavier elements starting from third. So second period elements ku d orbitals irukadu, correct ah? Third period la na adu varum, seriya? So vandha inda d orbitals vandha second period elements ku irukadu, adanal due to their lack, adanal second period elements ku adu lack aagranaala என்ன ஆகுது, இந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் போரான் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு அ மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4 யூசிங் 2s அண்ட் தேர் 3 2p ஆர்பிட்டல்ஸ். அதுக்கு வந்து மேக்ஸிமம் கோவேலன்சி எவ்வளோ தான் இருக்க முடியும், அதனால 4 தான் இருக்க முடியும். அதனால் மீதி எலமெண்ட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா டி ஆர்பிட்டல்ஸ் வந்தோடனே அது நிறைய பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 2p செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக வந்து 4 பாண்ட் தான் எப்பயுமே மேக் பண்ணுவாங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு தான், ஓகேவா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக், என்னென்னா சைஸ் ஒன்று, அடுத்து இந்த டி ஆர்பிட்டல்ஸ் ஆப்சன்ஸாக இருக்கிறது ஒன்று, இது ரெண்டு தான் வந்து டூ செகண்ட் பீரியடில் இருக்க பி பிளாக் எலமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் அனாமலஸ் பிஹேவியர். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் த தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி குரூப்ஸ் விச் த வித் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2 3p(n) ஹவ் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ். தேர்ட் பீரியட்லலாம் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ் வர ஆரம்பிச்சிரும், அதனால் ஹேவிங் பிட்வீன் 3p and 4s கிடையில 3d இருக்கும். Using these d orbitals, the third period elements can expand their covalency above 4. So, when the third period elements go on, 4 ku mele adala covalency kaamikka mudiyum, so that nariya adala bond form panna mudiyum. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. போரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா BF6-3- ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியாது. BF4- தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் அதால ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, 4 தான். ஆனால் அலுமினியம் பாத்தீங்கன்னா அலுமினியம் F6-3- ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா வந்து அதுல எம்டி டி ஆர்பிட்டல் வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் இருக்குது, ஓகேவா? கிளியரா?
The presence of these d orbitals influences the chemistry of heavier elements in the number of ways. So in the heavier elements kile poga poga iruka and the heavier elements ku la vande in the presence of d orbitals irukkaranaala adukku vande nariya properties change aagudhu when compared to second period elements. The combined effect of size and availability of d orbitals considerably influence the ability of d orbitals to form pi bonds. So vande pi bonds vande idu nariya form panna mudiyum தெரியும்ல உங்களுக்கு நிறைய பை பாண்ட் ஏன் இதால் ஃபார்ம் பண்ண முடியும்னா ஏன்னா இதுகிட்ட வந்து எம்டி வேக்கன் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அதனால தான். இதே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்ட்டா வேக்கன் டி ஆர்பிட்டல் இல்லை ஆனாலும் அது பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். யார் கூட ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆனால் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பை தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே வந்து டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறனால செகண்ட் பீரியட் இல்லாமல் மீதி எலமெண்ட்ஸ்ட்ட ஹெவியர் எலமெண்ட்ஸ்ட்ட டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறனால அது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி பை டி பை இந்த மாதிரி பை பாண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும். ஆனால் செகண்ட் பீரியட் வெறும் பி பை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா கிளியரா? சரி, இந்த பி பை பாண்ட்ஸ் யார் கூடலாம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கூடயே ஃபார்ம் பண்ணிக்கும். சி டபுள் பாண்ட் சி, சி ட்ரிபிள் பாண்ட் சி, என் ட்ரிபிள் பாண்ட் என், இந்த மாதிரி அது கூடயே ஃபார்ம் பண்ணிக்கும். இல்லைனா அதே செகண்ட் பீரியடில் இருக்க வேறு எலமெண்ட்ஸ் கூட சி டபுள் பாண்டோ, சி டபுள் பாண்ட் என், சி ட்ரிபிள் பாண்ட் என், என் டபுள் பாண்டோ, இந்த மாதிரி செகண்ட் பீரியடில் இருக்க வேறு வேறு எலமெண்ட்ஸ் கூட பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பி பை தான் இருக்க முடியும், டி பை வரவே வராது. ஓகேவா? இந்த பி பை பாண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த எலமெண்ட்ஸ்க்கு, இதுதான் ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து ஹெவியர் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு போகும்போது அந்த பி பை ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா இதுகிட்ட இது ஒன்று மட்டும் ஃபார்ம் பண்ண முடியும், அதனால் அதுதான் ஸ்ட்ராங். ஆனால் ஹெவியர் எலமெண்ட்ஸ்க்கு போகும்போது அதால் டி பை ஃபார்ம் பண்ண முடியும். டி பைங்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஓவர்லாப்ல, அதனால ஸ்ட்ராங்கர் ஓவர்லாப் டி பை, அதுக்கடுத்து பி பை, அதுக்கும் கம்மி தான் பி பை. ஓகேவா? அஸ் தி டி ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஆஃப் ஹையர் எனர்ஜி தேன் த பி ஆர்பிட்டல்ஸ், தி கான்ட்ரிபியூட் லெஸ் டு த ஓவரால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் தேன் த 2p2p1 செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ். டி ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்பயுமே ஹையர் எனர்ஜி, அதனால வந்து அது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ்க்கு அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. என்னதான் அந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மாலிகுல் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த டி ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் கம்மி தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லடா. அதோட கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் பற்றி, கோஆர்டினேஷன் நம்பர் பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி. ஓகேவா? இப்போ NO3 மைனஸ் இருக்குது, NO3ல N வந்து நைட்ரஜனுக்கு வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அதே மாதிரி PO4 மைனஸில் பாஸ்பரஸ்க்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஆனால் எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO3ல வந்து 3 கோஆர்டினேஷன் வித் பை பாண்ட் இன்வால்விங் 1 நைட்ரஜன் பி ஆர்பிட்டல். ஆனால் PO4ல 4 கோஆர்டினேஷன். ஓகேவா? ஒரு நைட்ரஜனோட பி ஆர்பிட்டல் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, 3 கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே இதே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பாஸ்பரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் இன்வால்வ் ஃபார்ம் ஆகுது. எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல் எல்லாம் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டியூ டு த ஸ்மால் சைஸ் ஆஃப் போரான், த சம் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 அயனைசேஷன் அண்ட் தல்பீஸ் இஸ் வெரி ஹை. போரானுக்கு வந்து ஸ்மால் சைஸ்ங்கும் போது அதுலேருந்து எலக்ட்ரான் இருக்குது ஈஸி கிடையாது, கரெக்டாக. அதனால தான் போரான் +3 அவ்வளோக்க ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல, கோவலண்ட்டாக தான் இருக்கும். +3ங்கிறது நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக அங்கே எழுதியிருக்கிறது தான். மித்தபடி அது +3 +3லாம் இருக்காது எப்பயுமே, சரியா? அது ரொம்ப ஸ்மால் சைஸுங்கிறனால அதுலேருந்து எலக்ட்ரான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப நிறையா கொடுக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும்னா, B+3 அப்படின்னு ஃபார்ம் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. ஓகே? அயனைசேஷன் என்தால்பி இஸ் வெரி ஹை. திஸ் ப்ரிவென்ட்ஸ் இஸ் டு ஃபார்ம் ஃப்ரம் டு ஃபார்ம் +3 அயான்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் இஸ் இட் டு ஃபார்ம் ஒன்லி கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். இதனால +3 அயான்ஸாக ஃபார்ம் ஆகாமல் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸாக தான் மோஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. பட் அஸ் வி மூவ் ஃப்ரம் போரான் டு அலுமினியம், அலுமினியம் நோக்கி கீழே மூவ் ஆக, அலுமினியம் கேலியம் அந்த சைட் போனீங்கன்னா அது என்ன ஆகுது, ஈஸியாக +3 ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா அதுகிட்ட வந்து அந்தளவுக்கு ஸ்மால் சைஸ் கிடையாது, கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு. ஸோ அயனைசேஷன் எனர்ஜியும் கம்மியாக தான் தேவைப்படுது. 3 எலக்ட்ரான்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கு கூட கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி தான் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் அலுமினியம் இஸ் அ ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். இந்த மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்குது, தானாக அதுவே வெளியே எலக்ட்ரான் கொடுக்க தான் ஆசைப்படுது. ஓகேவா? கிளியர் தானே? ஸோ போரான் 3+ அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்க மாட்டேங்குது. ஓகேவா? 3+ அப்படிங்கிறது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக, போரான்ட்ருந்து 3 எலக்ட்ரான் அங்கிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அது அயனிக்காக கிடையாது. ஓகேவா? ஓகே. தென் கார்பன் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி இவ்வளோ நேரம் பார்த்தது போரான் ஃபேமிலிடா. இப்போ அடுத்து கார்பன் ஃபேமிலி. கார்பன் கெனாட் எக்ஸீட்
its covalence more than 4. Carbon ku adhe kada da, second period elements ku 4 ku mela covalence kedaadu, so carbon ku adhe kada da. Other elements of the group can do so. Meedhi elements and the group la irukka meedhi carbon family la irukka adutha adutha varra elements ellame vandu availability of d orbitals irukku. It's because of the presence of d orbital irukku. Due to this, their halides undergo hydrolysis and have tendency to form complexes by accepting electron pairs from donor species. In the empty orbital irundha adha vandu enna panna mudiyum, donor species irundha lone pairs electron pairs ah vaangi vachu idha enna panna mudiyum, bonds form panna mudiyum, hydrolysis panna mudiyum. Ana vandu carbon adhu illadanal hydrolysis um panna mudiyadhu. Okay va? For example, the species like SiF6 2-, GCl6 2-, SnOH6 ellathiyum pathina 6 molecules irukku paarenga. Ana vandu carbonal 6 molecules kuda bond panna mudiyuma? Mudiyave mudiyadhu. So exist when the hybridization of the central atom is sp3d2. sp3d2 appdi irukumbodhu dhaan vandu indha 6 6 la form panna mudiyum. D orbital adu kandipa theva. Okay va? Carbon ta illa seriya, adanal form panna mudiyadhu. Most of the MX4 are covalent in nature. The central metal atom of these halides undergo sp3 hybridization and the molecule is tetrahedral. sp3 hybridization undergo pannadanal tetrahedral la irukku MX4 molecules la. So exceptions are SnF4 and PbF4. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அயனிக்காக இருக்குது. ஏன்னா வந்து அயனியன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அயனியன் வந்து எப்பயுமே வந்து கேட்டயான் சின்னதாகவும் அயனியன் பெருசாகவும் இருந்தால் கோவலன் நேச்சர் அதிகமாகும் ஃபெஜன்ஸ் ரூல் படி. ஆனால் அயனியன் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது எப்படி கோவலன் நேச்சர் அதிகமாக இருக்கும்? ஸோ அயனிக் நேச்சர் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு SnF4க்கும் PbF4க்கும் மட்டும் ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்ன சைஸ், ஆனால் டின்னும் லெட்டும் வந்து பெரிய சைஸில். ஸோ அதனால் ஆனியன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால அயனிக்காக இருக்குது ரெண்டும். ஓகேவா? மீதி MX4 அதாவது மீதி ஹாலைட்ஸ் எக்ஸ்னா ஹாலைட்ஸ். ஸோ MX4லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவலண்டாக இருக்குது. ஓகே. PbI4 டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் PbI பாண்ட் இனிஷியலி ஃபார்ம்டு டியூரிங் த ரியாக்ஷன் டஸ் நாட் ரிலீஸ் எனஃப் எனர்ஜி. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த கேஸ் தான், Pb+2 தானே எக்ஸிஸ்ட் ஆகும், மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அயோடின் வந்து லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ், லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ். அதனால் வந்து 4 அயோடின் கூட பாண்ட் ஆகணும்னா Pb+4 தேவை. அந்த அளவுக்கு அயோடினால் இது பண்ண முடியாது. கரெக்டாக ஆல்ரெடி பார்த்தோம்ல தேலியம் TLI3 பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரியா? ஹெவியர் மெம்பர்ஸ் ஜெர்மேனியம் 2 லெட் ஆர் ஏபிள் டு மேக் ஹாலைட்ஸ் ஃபார்முலா MX2. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டைஹாலைட்ஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், லெட்டுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். டாப் டு பாட்டம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டவுன் த குரூப் இன்க்ரீஸ்டு ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால ஜெர்மேனியம் லெட் அந்த ஏரியாவில் இருக்க கீழே இருக்க அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து MX2 அதாவது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹாலைட்ஸ் வந்து இதால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? Considering the thermal and chemical stability, germanium X4 is more stable than germanium X2. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜெர்மேனியம் வந்து மேலேயே இருக்குல்ல, அதனால +4 ஸ்டெபிலிட்டி தான் அதிகம் இருக்கு. ஆனால் லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா +2 ஸ்டெபிலிட்டி தான் அதிகம். ஸோ PbX2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் PbX4. ஆனால் ஜெர்மேனியம்க்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மேனியம் X4 தான் மோர் ஸ்டேபிள் தேன் ஜெர்மேனியம் X2. டியூ டு எதனால? இது இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகேவா? எக்ஸப்ட் CCl4, அதர் டெட்ரா குளோரைட்ஸ் ஆர் ஈஸிலி ஹைட்ரலைஸ்டு. ஏன்னா CCl4ல எம்டி டி ஆர்பிட்டல் இல்லை, அதனால வாட்டர் இருக்குன்னா OH2னா வாட்டர் தானே, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும். அந்த லோன் பேரை வந்து இந்த இந்த எம்டி ஆர்பிட்டலில் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். டைரெக்டாக OH-H+ அப்படின்னு சொல்லிட்டு அது வராது. சரியா? இந்த லோன் பேரை வந்து இந்த ஆர்பிட்டல்கிட்ட கொடுக்கும், அதுக்கப்புறம் இங்கேட்டு பாண்ட் பிரேக் ஆகும், அடுத்து இந்த H+ போய் CL போகும், இந்த மாதிரி தான் நடக்கும் ஆக்சுவலி. சரியா? ஸோ அதனால் லோன் பேரை வந்து இங்கே கொடுக்கறதுக்கு அது வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கு அதுவே இல்லை அப்படிங்கும் போது எங்கே ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்? அதனால் CCl4க்கு ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. ஓகேவா? மீதி டெட்ரா குளோரைட்ஸ் எல்லாமே ஹைட்ரோலிசிஸ் ஆகும், ஆனால் CCl4 மட்டும் ஆகாது. ஓகேவா? ஏன்னா சென்ட்ரல் ஆட்டம்கிட்ட வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்குறதுக்கு எந்த டி ஆர்பிட்டலும் இல்லை அதனால். சரி. கார்பன் ஆல்சோ ஹேஸ் யூனிக் எபிலிட்டி டு ஃபார்ம் Pπ. ஆல்ரெடி பார்த்தது தான், கார்பன் அந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து Pπ பாண்ட்ஸ் வித்தின் இட் செல்ஃப் அந்த எலமெண்ட்ஸ் கூடயே ஃபார்ம் ஆகிக்கும், இல்லைனா மீதி செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் கூட Pπ பாண்ட் ஃபார்ம் பண்ணும், பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே தான் கார்பன் வந்து இந்த மாதிரி நிறைய Pπ பாண்ட்ஸ் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு யூனிக் எபிலிட்டி ஆஃப் கார்பன். ஹெவியர் எலமெண்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் Pπ பாண்ட்ஸ். அதுகிட்ட பி ஆர்பிட்டலே இருந்தாலும் ஹெவியர் எலமெண்ட்ஸால் Pπ பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அதுகிட்ட டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது டி ஆர்பிட்டல் பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் மோர்
அதுக்கு எஃபெக்டிவாக தெரியும், அதனால் அதுதான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா டிஆர்டிஎல் ரொம்ப பெருசாக டிஃப்யூஸ்டாக இருக்குல்ல, அதனால் அதை வச்சு தான் ஃபார்ம் பண்ணும். பி பை வந்து அதுக்கு ஒரு கண்ணுக்கே தெரியாது, பி ஆர்பிட்டலில் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது. கார்பன் ஆட்டம்ஸ் ஹவ் த டெண்டன்சி டு லிங்க் வித் ஒன் அனதர் த்ரூ கோவலன்ட் பாண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்கிறோம், கேட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் 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 லிங்கேஜஸ்ஸாக நிறைய ஃபார்ம் பண்ண முடியும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து கேட்டினேஷன் சொல்கிறோம். இது ஒரு ரொம்பவே யூனிக்கான ப்ராப்பர்ட்டி, இதனால் லாங் செயின்ஸ் அண்ட் ரிங்ஸ்லாம் வந்து கார்பனால் ஃபார்ம் பண்ண முடியுது. This is because carbon-carbon bonds are very strong. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸாக இருக்குது கார்பன் கார்பன். டவுன் த குரூப் த சைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். கீழே போக போக என்ன ஆகுது, சைஸ் பெருசாகுது, அதனால இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் தேர் பை டெண்டன்சி டு ஷோ கேட்டினேஷன் டிக்ரீசஸ். ஸோ வந்து கேட்டினேஷன் வந்து ரொம்ப பெரிய பெருசாக இருந்துச்சுன்னா, தண்ணி தண்ணியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்டினேஷன் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கே போதும் போதுன்னு ஆயிரும். ஸோ அதனால் கேட்டினேஷன் பண்ணுறது வந்து கீழே போக போக டிக்ரீஸ் ஆகுது கார்பன் குரூப்லேயுமே. கார்பனுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அடுத்து ரொம்ப ரொம்ப கம்மி கார்பனை விட சிலிக்கானுக்கு. சிலிக்கானும் பார்த்தோம்ல நம்ம, சிலிக்கான் வந்து சிலிக்கான் சிலிகேட்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஃபார்ம் பண்ணிச்சுல. ஜெர்மேனியம் அதாவது ஃபார்ம் பண்ணிச்சா, டின் அதாவது ஃபார்ம் பண்ணிச்சா, இல்லை இல்லை. ஸோ சிலிக்கான்ஸ்க்கு இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது கேட்டினேஷன் கிடையாது, இல்லை சிலிக்கானும் சிலிக்கானும் அட்டாச் ஆனால் தான் கேட்டினேஷன். சரியா, நம்ம பார்த்ததெல்லாம் வந்து சிலிக்கான் ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கிறது, நல்லா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜெர்மேனியம். ஜெர்மேனியம்க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஈக்குவல் லெட்டு வந்து ஃபார்மே பண்ணாது கேட்டினேஷன். அது லெட்டுக்கும் லெட்டுக்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டியே அதுக்கு இல்லை. ஓகேவா, கிளியர் தானே எல்லாத்துக்கும் இது? ஸோ இதோட வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டோட இந்த 13th குரூப் 14th குரூப் பி பிளாக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி செகண்டு ஒன் ஷார்ட், அதாவது டூ ஷார்ட்டு, ரெண்டாவது ஒன் ஷார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், 15, 16, 17th குரூப் இதை பற்றியெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், ஹாவ் நைஸ் டே, பாய்.